எல்லாரும் முன்னுக்கு தள்ளி உட்காருங்கள். அந்தரும் கொஞ்சம் முந்துக்கு தருகி கூச்சோண்டி. கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரபு யொக்க பரிசுத்த நாமானிக்கு மகிமை கலுகுனுகாக. இந்த பண்டிகை நாளின் கடைசி வேளையிலே கடைசி கூட்டத்திலே வந்திருக்கிறார் நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். పండుగ యొక్క చివరి దిన సాయంకాలంలో కూడా నిలబడిన మీరందరూ ధన్యులైనారు. ఇంత మాలే వెళ్ళి కత్త సింగో సియా సియోన్రుది నమ్మోడు పేసి ముడియాగ నాం తాల్తి పుర్తి జవం అనువో. ఇక సాయంకాలం అందు కూడా దేవుడు సియోన్ లోండి మనతో మాట్లాడినట్లుగా మనం తగ్గించుకున్నసారి ప్రార్థించదము. కతావే ఎంగలై తాల్తిరోం స్వామి సియోన్రుది నే పేసి ముడియాగ నాగల్ జబికిరోం నీర్ పేసుం நாங்கள் கேட்கட்டும். உடைய வெள்ளி சத்தத்தை காதலில் தணிக்கும்படியாக செய்யும். அதற்கு தாவி கேட்கும்படியாக செவியை திறக்க வேண்டுமே. என்னுடைய ஜீவிக்கத்தக்கதாக இருதயத்தை பக்குப்படுத்த வேண்டுமே. ஆண்டவரே கர்த்தருடைய பரிசுத்தமான வசனத்தை பேசும்படியாக இந்த உதடுகளுக்கு தாவே அக்னினால் தாவையை தொட்டு சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை தாழ்த்தி பிடிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே. அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக யோபின் புத்தகம் 38 நான்காம் வசனம் முதல் 7 வசனம் வரைக்கும் வாசிப்போம். சாயங்காலம் வந்து மனக்கு வாக்கிய தியானார்த்தமுகா யோபு ராசின புஸ்தகமும் 38 அத்தியாயமும் 4 வாக்கியம் முதல்கொண்டு 7 வாக்கியம் வரைக்கும் சதுக்குந்தாம். நீ பூமிக்கு புனாதில் வேசினப்படும் நீ எக்கட நுண்டிமே நீக்கு விவேகம் கலகிய நெடல செப்புமோ నీకు తెలిసిన ఎడల దానికి పరిమాణమును నియమించిన వాడెవడో చెప్పుము. దాని మీద పరిమాణపు కొల వేసిన వాడెవడో చెప్పుము. దాని స్తంభములు పాదులు దేనితో కట్టబడినవో చెప్పుము. நான் பூமி அஸ்திபார படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? 7 வசனம். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. உதய நட்சத்திரமும் ஏகமுகா கூடி பாடினப்படு தேவதூதலந்தரును ஆனந்தించి ஜெயத்வல்லு చేసినప్పుడు దాని మూలరాతిని వేసిన వాడెవడు. சத்தியவேத வேதாகம் புத்தகத்திலே 66 பாகங்கள் உண்டு. அதுல யோபின் புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் தான். இக்க வேத கிரந்தமுலோ 66 புஸ்தகமுல உண்டகா அந்துலோ யோபு கிரந்தம் அன்னது மிக்கிலி முக்கியமானது. முந்தின நித்தம் வரை ஆரம்பத்திலே முந்தின நித்தம் முதல் பிந்திரி நித்தியம் வரைக்கும் முழு சரித்திரம் அதிலே உண்டு. ஆதி நித்தியம் முதல்கொனி அநாதி நித்தியம் வரைக்கும் சரித்திரத்தையும் இந்தலோ இமிடியுள்ளது. தேவனுடைய அனந்த ஞானம் அதிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் யொக்க அனந்தமான ஞானமும் இந்தலோ இமிடியுள்ளது. மனிதனு குறித்தான நோக்கம் கூட அதிலே வரையப்பட்டிருக்கிறது. மன எந்தரி குறிச்சினுடைய தேவன உத்தேசமும் அதிலோ சித்திரீகரிச்சபடினது. யோபு மனசாட்சியின் காலத்திலே ஜீவித்ததான ஒரு பரிசுத்தவான். யோபு மனசாட்சி காலமிலோ ஜீவிச்சின ஒரு பரிசுத்தர். பரிசுத்தவான் மாத்திரமல்ல அவன் இந்த உலகத்திலேயே பெரிய ஞானியாக ஜீவித்தவன் தான். పరిశుద్ధుడు మాత్రమే కాక ఈ లోకములో ఒక గొప్ప జ్ఞానిగా జీవించను. అవును స్నేహితులం కూడా పెరియ జ్ఞానిగల్ దాన్. అతని స్నేహితులు కూడా గొప్ప జ్ఞానులుగా ఉండిరి. నా 38 అధ్యాయం వాచికంబొలుదు 38 అధ్యాయమును మనం చదువుచున్నప్పుడు పెరుంగాటిలిరుంది కత్తర్ యోబుడు పేస ఆరంభికరా. ఒక బలమైన సుడిగాలిలో నుండి దేవుడు యోబుతో మాట్లాడటకు ప్రారంభించను. ఇంద 38 అధ్యాయతలే మొదలం 4 వసనం మొదల్ 38 వసనం వరకు కిటతట 53 కేల్విల్ కేల్కబట్టిరుకంటన. ఇక యోబు పుస్తకములో 38 అధ్యాయములో 4 వాక్యం మొదలుకొని 38 వాక్యం వరకు సుమారు ఒక 53 ప్రశ్నలు కడ వేయబడినది. అవిగలెల్లం ఇన్నిమేషన్ అదావదు ఉయిరిల్లాద పొరుకల్ ఇవన్నీయు జీవము లేని వస్తువులు. 39వ వసనతలే ఇరుంది అడితి 2 అధికారంగల్ వరకుం ఉయిరుల్ల మృగంగల్ పరవేగల్ ఊరుం ప్రాణిల కుర్తదాన కేల్విగల్ 24 కేల్విగల్ కేల్కబట్టిరుకంటన. 39వ వాక్యం మొదలుకొని 41వ వాక్యం వరకు తర్వాత 39వ అధ్యాయములో 24 జీవము కలిగినటువంటి వస్తువులను ప్రశ్నలు వేయబడుచున్నవి. ఒరు కేల్వికాయలు యోబునాల్ బదులు చెల్లవే ముడియవలై. దేవుడు అడిగినటువంటి ఏ ప్రశ్నకును యోబు బదులు చెప్పలేకపోయినా ఇంత ఉలతులదాన జ్ఞానిగల్ అరిఞర్గల్ అరివాడిగల్ మేదగల్ యారాయిందాలు ఇంత కేల్విలకు ఒరురాలు బదులు చెల్లవే ముడియాదు. ఈ దినములలో కూడా ఇక లోకములో ఎంతో మంది జ్ఞానులు విద్యావేత్తలు బహు జ్ఞాన సంపన్నులు ఉన్నప్పటికీ ఎవరు ఈ ప్రశ్నలకు బదులు చెప్పలేరు. ఏనెండాల్ ఇవేగలెల్లాం మేలాన కార్యంగల్ மனிதனுக்கு 6 அறிவுதான். ஆனால் 7வது அறிவை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இவைகளுக்கு அவன் அறிந்து பதில் சொல்லவே முடியும். மனுஷன் எவருக்கு ஜானம் இல்லையது எந்தக்கனக மனுஷனுக்கு உனது 6 விதமில்லை ஜானமுலும் 7வ ஜானம் அது தேவனுக்கு மாத்திரமே உனதுக்கு அவனால் தேவனுக்கு செப்பலேரும்.
அபிஷேக மூலமாகிலே மொத்தம் ஏழு முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க முடியும். இக்கட நான்கு வாக்கியங்களிலோ மொத்தமும் ஏழு விதமுள்ளவற்றை முக்கியமான காரியங்களை முக்கியமான சூஸ்துனாம். கேள்வி கேட்பது தேவாதி தேவன் தேவனாக கர்த்தர். இக்கட பிரச்சனை அடுக்குனது தேவுடைய யெகோவா. இவர் கேட்கிறதான கேள்விக்கு யோபினால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆயின அடிகின பிரச்சனைகளுக்கு யோபு ஜவாபு செப்பலேக்க போயினான். தேவனை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேவனை குறித்து நான் மீக்கு செப்பவலசின அவசரம். அவர் நித்தியமானவர். தேவுடு நித்தியமைனவர். அவர் ஜீவனுள்ளவர். ஆயின ஜீவம் கலவர். சர்வ ஞானி. ஆயின சர்வ ஞானி. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆயின சர்வ சக்தி மன். சர்வ வியாபி. ஆயின சர்வமும் வியாபிச்சு. அவரை குறித்து அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆயின குறிச்சு மனம் எருகுச்சுனே வல்லவச்சு. எல்லாவற்றிற்கும் மேலான சக்தி உள்ளவர் தான் தேவன். அன்னிட்டுக்கே அந்தரிக்கே அதிக சக்தி கலவாடே தேவுடு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஜீவனுள்ளவராயிருக்க வேண்டும். சமஸ்தமு கண்டே பைகா ஆயின ஜீவம கலிகின வாடை உண்டா. இவர் இப்பொழுது யோபுடத்திலே கேள்வி கேட்கிறார். இப்படி யோபு யொத்த ஒரு பிரச்சனை அடுகுச்சுனாடு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? நீனு பூமிக்கு புனாதுலு வேசினப்படு நீ எக்கட உண்டிவி? அப்படி என்றால் இந்த யோபை இந்த யோபுனுடைய நிலவரம் என்ன? ஆவிதமுக ஆயினே யோபு யொக்க ஸ்திதி எமி. ஏதோ மனிதன் பிறக்கிறான், அவன் பலத்தினால் 70 வருஷம் இல்லாவிட்டால் 80 வருஷம் ஜீவிக்கிறான், மரித்தவனோடு போகிறான் என்று எல்லாரும் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்விதமாக மனுஷுடைய ஏதோ புட்டுச்சுனாடு, அத்தோடு கத்தினுச்சுனாடு, அத்தோடு அதனை ஆயுஷ் காலம் 70 சம்வத்சரம் அதிக பலம் 80 சம்வத்சரம் ஈ விதங்க புட்டுச்சோ மரணிச்சுனாடனு காது. மனிதனும் நித்தியமானவன் என்பதை இந்த மாலைவளில் எல்லாரும் ஒழிய கொள்ள வேண்டும். மனுஷுடு கூட நித்தியமையின வாடு அணி இயக்க சாயங்காலம் வந்து மனம் கிரகித்து கடந்த நாட்களில் மிகவும் தெளிவாக நாம் கேள்விப்பட்டோம். கத்த தினமுலோ தீனி குச்சி மனம் சாலா தீட்டகா வினியுண்ணா. மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவான சாவாமி உள்ளவனாய் மாறிவிட்டான். மட்டி மூலமாக தேவுடைய மனுஷனை கலிகிச்சு அத்தனை நாசிகாரந்திரமுள்ளோ தனக்கு ஜீவாத்மனை ஊதனுகா, அத்தடு ஜீவாத்மாயனும் ஜீவாத்மாயனும். ஆனால் இப்பொழுது அவர் கேட்கிறதான கேள்வி என்ன? காணி இப்படி அடுக்கு சொன்ன பிரச்சனை ஏமிட்டி? நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தின பொழுது நீ எங்கே இருந்தாய்? நேனு பூமிக்கு புனாதுலு வேசினப்படு நீ எக்கட உண்டிவி? நீ அதை செய்தாயா? நீவு தானே செய்தாய்? நீ அறிந்திருக்கிறாயா? நீவு தானே ஒரு கேள்விக்கு மாத்திரம் கத்தர் என்ன சொல்லுகிறார்? ஈ ஒக்க பிரச்சனைக்கு தேவுடேம் செப்புச்சுனாடு? நீ எங்கே இருந்தாய்? நீவு எக்கட உண்டிவி? மனிதன் நித்தியமானன் என்பதற்கு தேவனாகிய கர்த்தரே அவர் நிரூபிக்கிறார். மனுஷுடு நித்தியமையின வாடு அனு செப்பு நிமித்தமாக தேவுடே நிரூபிச்சுச்சுனாடு. யோபுவே, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தினபொழுது நீ இருந்தாய், ஆனா எங்கே இருந்தாய்? யோபு, நேனு பூமிக்கு புனாதுலு வேசினப்படு நீ உண்டிவி, காணி எக்கட உண்டிவி? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வந்திருக்கிறான நானும் நீங்களும் இப்பொழுது பிறந்தவர்கள் அல்ல, நாம் முந்தின நித்தியத்திலே, ஏன் வானமும் பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே பிதாவின் மனதிலே இருந்தவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். பிரியமான தேவன் ஜனலாரா, மனமும் இப்படி புட்டின வாரம் காது காணி, மனமும் ஜெகத்புனாதி வேய்படுக்க முந்து காணி, நித்தியமுலோனே தேவனி மனசுலோ மனம் புட்டின வாரமை உண்ணாமும். இந்த நித்தியமான தேவன் நித்தியமான மனிதனிடத்திலே அழிவுக்குரிய காரியங்களை ஒரு காலம் பகிர்ந்து கொள்ளவே மாட்டார். இட்டுவண்டி மனுஷனித்தோ தேவுடு நாசன சம்பந்தமான காரியங்களை ஏனாடு பஞ்சுக்கொண்டாடு. இங்க பூமி அசிபாரப்படுத்தின பொழுது என்று சொல்லுகிறார். இக்கட பூமிக்கு புனாதுலு மனசாட்சியின் காலத்திலே பெரிய ஞானியாக பசுத்துவனாக இருந்தாலும் கூட, யோபு மனசாட்சி காலமிலோ ஒரு கொப்ப பரிசுத்தினிகானும் ஞானிகானும் உணப்படுகினி, தேவனுடைய வல்லமை அனந்த ஞானம் சர்வசக்தி இவையெல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருந்தாலும் கூட, தேவனிக்க அனந்த ஞானமும் சர்வசக்தினி விட்டனிட்டு எடுகினப்படுகினி, இந்த பூமியை அவனிடத்தில் கேட்கிறார், பூமியை அஸ்திபாரப்படுத்தின பொழுது என்று சொல்லுகிறார். பூமினி பூமிக்கு புனாதுலு வேசினப்படும் செப்புச்சுனாடு. அதே யோபின் புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அதே யோபு கிரந்தம் சதுச்சுனப்படு, பூமி அவர் அந்தரத்திலே வெட்ட வெளியை விரித்து பூமியை ஆகாயத்திலே தொங்க விட்டு வைத்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். ஆயின பூமினி அந்தரிக்ஷமிலோ ஆயின விரைலாட தீசியுனாடு என்று செப்புச்சுன்னா. ஆனபடினால் இந்த பூமி என்று சொல்வது இப்பொழுது காண்கிற இந்த பூமி குறித்து தேவன் பேசுவதே இல்லை. காவுனா இப்படி செப்படி பூமி குறிச்சு ஆயன மாட்டாடலது. அது மாத்திரம் முதலாம் பேதர் 2 அத்தியாயத்தில் நான் வாசிக்கும் பொழுது, மொதடி பேதர் 2 அத்தியாயம் சொல்லுச்சுனப்படும், இந்த பூமியும் அதனுடைய கிரிகள் எல்லாம் அடிக்கட்டு விட்டு போய்விடும். அழிவுக்குரியதான காரியங்களை குறித்து நித்தியமான தேவன் நித்தியமான மனிதனை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நித்தியமான தேவுடு நசிச்சு போய காரியங்களை குறித்து மாட்டாடவரசின் அவசரம் லேது. அப்படி இந்த அஸ்திபாரப்படுத்தின பூமி என்பது என்ன?
ஆவிதமுகாயிரங்களைத்தே புனாதி வேசின இக்க பூமி அனகாயமி 87 சங்கீதம் முதல வசன வாசிக்கும் பொழுது 87 கீர்த்தன முதட்டி வாக்கியம் வந்து கர்த்தர் சியோ அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வத்தில் இருக்கிறது ஆயின பட்டணப்பு புனாதி பரிசுத்த பர்வத்தமுல மீது வெய்யப்படினது 2 சங்கீதம் 6 வசன வாசிக்கும் பொழுது 2 கீர்த்தன 6 அத்தியாயம் 6 வாக்கியம் வந்து தயவு செய்து வாசியுங்கள் నేను నా పరిశుద్ధ పర్వతమైన సియోను మీద నా రాజును ఆసీనునిగా చేసి ఉన్నాను ఆయన పట్టణపు పునాది పరిశుద్ధ పర్వతముల మీద వేయబడి ఉన్నది నాన్ ఎన్నుడియ పరిశుద్ధ పర్వతమాగియ సియోన్ మీదిల్ ఎన్నుడియ రాజావి అభిషేకం పన్ని వైతేన్ ఎంద్రా అంగే నా అస్థిభారతై நான் பரிசுத்த பர்வதத்தை அஸ்திபாரப்படுத்தினேன் என்று சொல்கிறார் பரிசுத்த பர்வதமுனு நீ புனாதி வேசினான் செப்புச்சுனான் இங்கே அந்த பரிசுத்த பர்வதம் சியோன் என்று சொல்கிறார் காவுன இக்கட பரிசுத்த பர்வதம் இந்த சியோனுகா செப்பப்படுச்சுனது இந்த ஈக்குவேஷன்ல இரண்டு பரிசுத்தத்தையும் நாம பரிசுத்த பர்வதத்தையும் நாம் கேன்சல் செய்தால் சியோன் தான் அஸ்திபாரம் என்று நாம் படிக்கிறோம் காவுன இக்கட உண்டுண்டே இக்க பரிசுத்தத அனேட்டுண்டே இக்க ரெண்டு மாட்டல மனம் குந்திகா தீசி வேசினட்லைதே சியோன் உனது அஸ்தி புனாதி ஐயுனது சியோன் என்றால் புதிய சிலேம் புதிய சிலேந்தால் சியோன் இரண்டு இந்த ரகசியம் புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கதான் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் இயக்க ரகசியமனு நூத்தன் நிபந்தன சங்கமுலோனி தேவனி பிடலு பாகா எருகினார் யோபு அறியாதபடினாலே யோபுத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தின பொழுது என்று கேட்கிறார் இவ்விதமுகா யோபு தின் எருகனந்த வரன பூமிக்கு புனாதுல் வேசினப்படி எக்கட உண்டிவன் அடிகினாடு கத்திரி பத்ராம் துமைமிண்டாகட்டும் தேவன் பரிசுத்த நாமமே கலுகுனுகாக்க இந்த புதிய எருசலேம் நாம் அடிந்து 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது 5 வாக்கியம் சதுச்சினப்படு இந்த புதிய எருசலேம் சியோனை யார் 5 வசனம் வாசிங்கள் அதற்கு அளவு குறித்தவர் யார் அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன் மேல் நூல் போட்டவர் யார் போதும் அதன் மேல் நூல் போட்டவர் யார் தானிக்கு பரிமாணம் நியமிச்சின வாடவடு இங்க அளவு என்பது பூமியுடைய அளவை எல்லா விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்து விட்டார்கள் இக்கட பூமி யொக்க சுட்டுக்கொலத்தனு சாஸ்திரங்கள் கணக்கொனியினார் பூமியுடைய டயாமீட்டர் 13,000 சுமார் இயக்க பூமி யொக்க சுட்டுக்கொலந்து சுமார் 16,000 ஆனால் அதன் சுற்றளவு 40,075 கிலோமீட்டர் தானிக்க சுட்டுக்கொள்ளுதல் 45,000 கிலோமீட்டர் அவ்வளவுதான் அந்த மாத்திரம் இதை போய் கத்தர் அளவிட்டது யார் என்று கேட்கவே மாட்டார் மூலமாக தீனி யொக்க குலத்தை எவரும் அடகலும் சமஸ்தம் இல்லை அப்படி என்றால் அளவு என்பது என்ன ஆவிதம் குலத்தனகாயமி ஜெருசலேமுக்கு போகக்கூடியதான தன்மைகள் தான் அளவாக குறிக்கப்பட்டது நூத்தன எருசலேமுக்கு வெளி நிமித்தமை சூப்பப்படினி ஜீவித்தமே பிரமாதமே தீனி சொப்பப்படுச்சுனது சுத்தம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இப்படிப்பட்டதான சகல காரியங்களும் அதற்கு அளவாகத்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்தா விசுவாசம் பிரேமா நிரீக்ஷனா இவே தனிக்கு கொலத்தலுக்கா செப்படுச்சுனது சியோனுக்கும் புதிய சிலேமுக்கும் அதே அளவுதான் சியோனுக்கும் நூத்தன எருசலேமுக்கும் ஒரே பரிமாணம் ஒரே பாதை தான் ஒரே மார்க்கம் கத்தரி பிரசுரத்துக்கு பயமுண்டாகட்டும் தேவன் பரிசுத்த நாமமே கலுகுனுகாக இரண்டாவதாக நாம் படிக்கும் பொழுது இரண்டாவது காமனம் சதுச்சினப்படு நாம் அதற்கு நூல் போட்டவர் யார் தானி பரிமாணம் கொல வேசின வாடவரும் ஏசாயா 28:16 வசனம் வாசிக்கும் பொழுது எஷியா 28:17 வாக்கியம் வந்து நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைத்தேன் నేను నీతిని కొలబద్దగా వేసిన అని చెప్పుచున్నాడు సియోనికి చెప్పబడుకుంటాను రెండు అలవుగా ఆ యొక్క సియోనికి చెప్పబడిన మాట చూచినప్పుడు సియోనే సొంతమాకొల్ల వేండి నేను சியோனு சொந்தம் சொந்தம் அவருடைய தன்மைகளை குறித்து அங்கே சொல்லுகிறார் பலு சுபாமனு குறித்து சொல்லப்படினது அதை குறித்து கத்திருச்சித்தமானால் பிறகு தியானிப்போம் தானி குறித்து பிரபுச்சித்தம் தியானிதான் நீங்கள் சொல்லப்பட்டதான காரியங்களை வீட்டை போய் நன்றாக தியானித்து பார்க்க வேண்டும் நான் செப்பின காரியங்களும் மீர் இன்லக்கு வெள்ளி பாகா தியானிச்சு வரணும் இப்பொழுது நான் ஒரு கற்பனை உலகத்திற்கு உங்களை கூட்டிக் கொண்டு போக முடியாத வாஞ்சிக்கிறேன் இப்படி நேன் மிம்மன் ஒரு ஊகாலோகம் தீசுக்கொண்டு வேலை கோர்ச்சுனான் மனிதன் விழாமல் இருந்திருந்தால் என்று தியானித்து பாருங்கள் மனுஷுடு படிப்போக்குண்டா உண்டினே ஏம் ஜரிக உண்டே ஆதாம் விழாமல் இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கும் ஆதாமும் படிப்போக்குண்டா உண்டினே ஏம் ஜரிகின்றது மனுஷன் விழாமல் இருந்திருந்தால் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கும் மனுஷுடு படிப்போக்குண்டா லேக பாபம் செய்யக்குண்டா உண்டினே ஏம் ஜரிக உண்டேது மனுஷன் விழாமல் இருந்திருந்தால்
ஆதாம் முதல் கடைசி ஆள் வரைக்கும் எல்லாரும் புதிய எருசலேமை தான் சொந்தமாக்கிக் கொள்வார்கள். மனுஷடு படி போக்குண்டா உண்ணினே அதோடு பாவம் செய்யக்கூடா உண்ணினே ஆதாம் முதல் கொண்டு சிவரி மனுஷனி வரைக்கும் அந்தரும் நூத்தன எருசலேமுக்கு வெளி உண்டேவா. இயேசு கிறிஸ்துவின் உலகத்துக்கு வந்து குரூர மரணம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு இ லோகானிக்கு வச்சு கோரமான மரணம் பொந்தவலசின அவசியம் இல்லை. காயத்தை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. காயமுல பொந்தி ரத்தம் காய்ச்சவலசின அவசரம் இல்லை. கல்வாரி சாவகரணமான கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரமையான கல்வாரி சிலுவை முந்திரித்தியத்திலேதான் புதிய வைத்திருந்தான். ஆதி நித்தியமுலம் முந்துட்டு நித்தியமுலே சியோனுக்கும் நூத்தனுக்கும் ஆயின பிராரம்பம் தெளிப்பி நாடு. இப்படி நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது இவ்விதமாக தியானித்து உண்ணப்படு புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லுவது அவருடைய பிதாவுடைய முந்தின நித்தியத்திலே இல்லாத ஒரு காரியம் தான். நூத்தன பூமி நூத்தன ஆகாசம் சூச்சினப்படு அது முந்தின முந்தட்டு நித்தியமுலோ தன்றி யொக்க மனசுலோ லேனி காரியமுலோ. மனிதன் பால் செய்த பொழுது புதிய வானம் புதிய பூமி இந்த பகுதிகளில் கத்தர் உண்டாக்க வேண்டியதாயிற்று. மனுஷடு பாபம் చేసిన తరువాతనే నూతన భూమి నూతన ఆకాశం అనేటువంటి ఇటువంటి భాగములు దేవుడు సృష్టించవలసి వచ్చెను. ఇప్పుడు మనిదన్ పాపం చేయాం రందిరందాల్ దేవన్ తుదియర్సిలేమేయం సియోనేయం அவர் ஆசீர்வதித்திருப்பார். இவ்விதமுகா மனுஷடு பாபம் செய்யக்குண்டா படிப்போக்குண்டா உண்டினே தேவுடு சியோனு எருசலேமును ஆசீர்வதிச்சு உண்டேவார். ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆறாம் வாக்கியம் மனம் சதுச்சுனப்படு அதன் அஸ்திபார கற்களை வைத்தவர் யார், தானி ஸ்தம்பமுல பாதுலு தேனித்தோ கட்டப்படினவி, கோடிக்கல்லை வைத்தவர் யார், தானிக்கு மூலராய் வேசினது எவரு. இங்கே அஸ்திபாரம் என்றும் கோடிக்கல் என்றும் நாம் இரண்டு கற்களை குறித்து படிக்கிறோம். இக்கட ஸ்தம்பமுலு பாதுலனி செப்படுச்சுனவி. மனிதன் விழாமல் இருந்திருந்தால் மனுஷடு படிப்போக்குண்டா முடினே நான் சொன்னது போல ஆதாம் முதற்கொண்டு எல்லாருமே ஜீவனுள்ள கற்களாக இருந்து புதிய சிலையும் பட்டணமாக காணப்படுவார்கள். நேனு செப்பின பிரகாரமுகானே ஆதாம் முதல்கொண்டு சிவரி மனுஷுல வரைக்கும் அந்த நூத்தன நெரிசலியம்ல வாரு கனப்படுச்சுனே வாரிகா உண்டிரி. ஆனால் அதிலே 144,000 பேரை கத்த தெரிந்தெடுத்து அந்த நீதி நியாயம் என்றதான அந்த அளவின்படி அவர்களை அஸ்திபார கற்களாய் மாற்றியிருப்பார். இவ்விதமாக அட்டுவட்டி வாரிலோ 144,000 மந்தினி தேவுடைய ஏற்படுத்துக்கொண்டு நீதி நியாயம் அன்னுவண்டி கொலநூலு மட்டப்பு குண்டுகா வாரி மாற்றி வாரின் சியோனுகா மாற்றி உண்டேவார். அந்த கற்கள் சுத்தமான கற்கள் பரீட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுக்கராலு சுத்தமான பவித்திரமேனவி பரீட்சிப்பட்டது அவசரம் இல்லை. மூலைக்கல்லும் கூட அப்படித்தான். மூலராய் கூட அரித்திகானே அந்த கல் தெரிந்து கொள்ளப்பட்டதான கல். ஆயக்கராயி ஏற்படுத்தப்படின ராய் அந்த கல்லை தெரிந்து அவர் மூலைக்கல்லை வைத்த பொழுது ஆயக்கராத்தினி ஆன எண்ணுக்கொனி மூலராயிகா உஞ்சினப்படு எல்லாம் பிதாவுடைய மனதிலே இருந்ததான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதான நாட்கள். இது தன்றி யொக்க மனசுலோனி பிரணாளிக்கா நிறைவேற்றப்படின தினமுல. ஒரு பெரிய பட்டணத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அது பெரிய ப்ளூ பிரிண்ட் போடுகிறார்கள். ஒரு கொப்ப நகரமனு நிர்மிச்சாலே அதுக்கு முந்துகா ஒரு நமூனா சித்திரம்னு கீதுரு. அப்பொழுது அவர் இந்த கோடிக்கல்லை வைத்தார். மூலராய் வேசிறி இந்த கோடிக்கல் தான் கத்ராய் இயேசு கிறிஸ்து யொக்க மூலராய பிரபன் இயேசு கிறிஸ்து. அது பரீட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது பரீட்சிப்படின அவசரம் சோதனை வழியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பலவிதமான சோதனை கொண்டா வெள்ளவசம் அவசரம் இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டதான கல் தெரிந்து கொள்ளப்பட்டதான கல் அது ஏற்படுத்தப்படினராய் கத்தடி பத்திரான் துணை உண்டாகட்டும். தேவ நாமய மக்களுக்கு ஆனால் தான் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த குறுக்கு ஏழோ வாக்கியம் சதுச்சுனப்படும் அண்டை தினத்திலே விடிற்காலத்து நட்சத்திரங்களும் தேவர்கள் எல்லாரும் கழி கூர்ந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். உதய நட்சத்திரமும் ஏக்கமுகா கூடி ஜெயத்வஜனும் சேசினாரும் கத்தடி பத்திரான் துணை உண்டாதான் தேவ நாமய மக்களுக்கு காக்கா. ஆனால் நடந்த சம்பவம் என்ன என்று நமக்கு நன்றாக தெரியும். கானி ஜருகின சம்பவம் ஏமிட்டே மனம் அந்தரும் பாக இருக்கின்றான். மனிதன் இப்பொழுது பாவம் செய்து விட்டான். மனுஷடு இப்படி பாபம் செய்யினால் இப்பொழுது அவன் தேவனை விட்டு தூர போய்விட்டான். இதை குறித்து சத்தியங்கள் நம் கடந்த நாட்களில் தெளிவாக கேள்விப்பட்டோம். இந்த மூலமாக தேவனுடைய மனுஷடு தேவனுடன் தூரமாக போயின காரியங்களை குறித்து கத்த தினமுள்ள சத்தியமுள்ள பாக வினியினாம். அதனால் ஜீவனுள்ள கற்களும் அஸ்திவார கற்களும் இப்பொழுது தீட்டுப்பட்டு விட்டன. காபுனா ஜீவமுகலின ராலு புனாதி ராலு இப்படி அபவித்திரம் செய்யப்படின. ஆனால் தேவன் தன்னுடைய மனதை திட்டத்தை மாற்றவே இல்லை. காணி தேவடு தனக்கு மனசுலோனை பிரணாளிக்கணும் மாற்றலே. அதை நிறைவேற்ற முடியாத வாஞ்சித்தார். தானினி நிறைவேற்று நிமித்தமை கோரியுள்ளாள். கொலோசியர்கள் நிறுவம் முதலாம் அதிகாரம் 16 வசன வாசிக்கும் பொழுது கொலோசியில் 1:16 வாக்கியம் கொலோசியர்கள் நிருபம் முதலாம் அதிகாரம் 16 வசனம் கொலோசியில் ராசன பத்திரிகா 1:16 வாக்கியம் ஏழையனுக்கா
ఆకాశమందున్నవియు భూమియందున్నవియు అదృశ్యమైనవి కాని దృశ్యమైనవి కాని అవి సింహాసనములైనను ప్రభుత్వములైనను ప్రధానులైనను అధికారములైనను సర్వమును ఆయనయందు సృజింపబడెను సర్వమును ఆయన ద్వారాను ఆయనను బట్టి సృజింపబడెను ఏనెంట్రాల్ అవరుకుల్ సగలమం సృష్టికపట్టదు పరలోకతిలుల్లవైగలుం భూలోకతిలుల్లవైగలుం ఆకియ కానపడుగరవైగలుం కానపడాదవైగలుమాన సగల వస్తుకలుం సింహాసనంగలానాలుం కర్తత్వంగలానాలుం తురైతనంగలానాలుం అధికారంగలానాలుం సగలమం అవరై కొండుం అవరుకెంట్రుం సృష్టికపట్టదు ఆ ఇంద వదనతిలే నాం తెలివగా నాం పడికిరోం ఈక వాక్యములో చాలా తేటగా చదువుచున్నాం మూడు ముఖ్యమైన వార్తలే పడికిరోం ఇక్కడ మూడు ముఖ్యమైన మాటలు తమిళ ముదలవదు అవరుకుల్ సగలమం సృష్టికపట్టదు మొట్టమొదటిగా ఆయన ద్వారా సమస్తము సృష్టింపబడినది రెండవది అవరుకొండు సృష్టికపట్టదు ఆయన ద్వారా సృష్టింపబడినది మూడవది అవరుకెండే సృష్టికపట్టదు తర్వాత ఆయన కొరకు సృష్టింపబడినది నేను ఇప్పుడు చెప్తున్నాను ముదలవదు ఎల్లమే అవరుకుల్ సృష్టికపట్టదు మొట్టమొదటిగా ఆయన ఎందు కలుగ చేయబడినవి రెండవది అవరుకెండే సృష్టికపట్టదు అటు తర్వాత ఆయన కొరకు మూడవది అవరుకొండే సృష్టికపట్టదు మూడవదిగా ఆయన మూలముగా ఆయన ద్వారా కత్తిరి పరిశుద్ధనామముకు మహిమ ఉండదా దేవుని నా మహిమ కలుగునుగాక ఇప్పుడు నా తిరుమాగ ముందు నిత్యతకు వరంబొలుదు తిరిగి మనము ఆది నిత్యముకు వచ్చినప్పుడు నిత్యతిలే నడందాన ముదల్ ఊళ్ళ్యం ఎన్న తెలియమా ఆది నిత్యములో జరిగిన మొదటి సేవ ఏమిటో తెలుసా పితావిన్ మనదిలే సారీ పితావిన్ మడిలే కత్రా యేసు క్రీస్తు ఇరుందు కోడి కోడి వర్షాలాగ ముఖத்தை பார்த்துకొండే ఇరుందది మిగపెరియ ఊళ్ళ్యం తండ్రి అయిన దేవుని యొక్క ఒడిలో కుమారుడైన యేసుక్రీస్తు ఒక ముద్దుబిడ్డగా ఉండి కోటాను కోట్ల సంవత్సరములుగా తండ్రి ముఖమును చూస్తూ ఆనందించినటువంటి ఒక తన్యతలు ఉండిరి పితావే దేవుని కాన్పింగ్ సొన్నప్పుడు తండ్రి అయిన దేవుణ్ణి మాకు చూపించుమని అడిగినప్పుడు కండవని పితావే కండా నన్ను చూచిన వాడు తండ్రిని చూస్తున్నాడు అవరుడి మడిల్ ఇరుకుదాన్ ఒరే పేరాన కుమారన్ అవరే వెలిపడ్తినార్ ఆయన మొడిలో ఉన్నటువంటి ఒక అద్వితీయ కుమారుడు ఆయన బయలుపరిచి ఉండిరి అవడి మడిలే ఇరుందు కోడి కోడి వర్షంగా అవడ ముఖத்தையே దర్శించుకుంటున్నది మిగపెరియ ఊళ్ళ్యం ప్రియమానవులే ఆయన ఒడిలో ఉండి ఆయన ముఖమును దర్శిస్తున్నటువంటి ఆ యొక్క కార్యమే ఒక మిక్కిలి శ్రేష్టమైన పరిచర్యగా ఉండెను ఎవరే మొదలా మధ్యార్థ నా వాచిక్కుమొడుదు హెబ్రీలు ఒకటో అధ్యాయం చదువుచున్నప్పుడు అవరుడే మహిమీన్ ప్రకాశమం తన్నీన్ స్వరూపమా ఇరుందు ఎందు నా పడికిరో ఆయన దేవుని మహిమ యొక్క తేజస్సును ఆయన తత్వం యొక్క మూర్తిమంతమునై ఉన్నాను నీదిలే అవర ముఖத்தை దర్శిత అంద సాయలగతానే అవర్ మరో నీతిలో ఆయన ముఖమును దర్శించి మనం ఆయన పొలిక చెప్పుగానే ఆయన వలే మార్చబడిన పితావునుడి అదే జ్ఞానం అదే వల్లమై అదే అధికారం ఎల్లవటి అదే మహిమే ఎల్లవటి తెచ్చుకొల్గారు తండ్రి యొక్క అదే శక్తి జ్ఞానము అధికారం అంతటిని ఆయన పొంది ఉన్నాడు ముందులే ఒన్రాయిరుకుంది ఇది ముందటి నిత్యములోనే ఒక శ్రేష్టమైన పరిచర్యగా ఉండేది రెండవది ఆ ఒడిలో ఇరుందు నమ్మిన ఆ సైతదన్న రెండవదిగా తండ్రి ఒడిలో ఉండి కుమారుడి పరిచర్య ఏమి ముందిన నీతిలే అవర్ ఎదు పితావం కుమారనం పరిశుద్ధావ్యానవర్లు మూడు పేరం ఆలోచన చేయదు తాంగల్ పోటదాన ప్లానై అప్పుడు ఇంప్లిమెంట్ అదు నడిపించారు ఆది నిత్యములో తండ్రి కుమారుడు పరిశుద్ధాత్మలు వారు సమావేశమయ్యి మనుషుని కూర్చుని ఒక ప్రణాళిక వేసి అందునిమిత్తమై వారు కూడిండిరి అనుబడినాల్ మహిమే వారు మడిలే కుమారన్ పితావినుడే అదే వార్తయే కేట్టు అవరుడే పరిశుద్ధావియారుడే ఆలోచనబడియం అంగే ఇరుందాన్ సర్వతయం సృష్టిచుకుంటే ఇరుకరార్ ఈ విధముగా తండ్రి అయిన దేవుని యొక్క ఆలోచనను అక్కడే ఉన్నటువంటి కుమారుడైన యేసు విని ఆ పరిశుద్ధాత్మ దేవునికి ఆలోచన ప్రకారముగా ఆయన సకలమును సృష్టించుచు ఉండెను వానంగలే ఉండాకుగరార్ ఆకాశములు కలిగించను భూమి ఉండాకురా భూమిని కలిగించను అదర్కు పెరగే నాన్గా వసంత వాసిములు సూర్య చంద్ర నక్షత్రంగా ఉండాకురా నాలుగో వాక్యంలో సూర్య చంద్ర నక్షత్రాదులు కలిగించని ఇదెల్లాం అవరుకు విளையாட்டு சாமான்களாக இருந்தது ఇవన్నీ ఆయన యొక్క ఆట వస్తువులుగా ఉండెను ఇదెల్లాం అవరుడి ఊడియమాగ ఇరుందది ఇదంతయు ఆయన యొక్క పరిచర్యగా ఉండెను ఒవ్వొన్నీ చెయ్యం పొలుదు ఒక్కొక్క దానిని చేసినప్పుడు పితావాగ దేవన్ అవరే అప్రిషియేట్ పన్నుగరా తండ్రి అయిన దేవుడు ఆయనను మెచ్చుకొని చూండెను నల్లది నల్ల మంచిగా బాగున్నది నల్లది ఇది మంచిగా ఉన్నది బాగున్నది నేను సొన్నబడియే చెయ్యదాయ్ నేను చెప్పిన ప్రకారంగా చేసి దేవుని నామ మహిమ కలుగునుగాక అది మాత్రమే కాక ఎల్లా ఉనకు దాని సొంతం
இதந்தையும் நீக்கே சொந்தம் என்ன என்னென்னலாம் நான் செய்ய சொன்னேனோ அதெல்லாம் நீ செய்கிறாய் இதெல்லாம் உனக்காகத்தான் நேனு ஏதைத்தை செய்யட்டுக்கு செப்பியுன்னானோ நீ அதந்தையும் செய்யுன்னாவோ அதந்தையும் நீக்கே சொந்தம் அவர்களினால் தான் அவர்கள் மடியில் இருந்தான செல்லப்பிள்ளையாக இயேசு கிறிஸ்து அவர் கழிந்தார் இல்லாவிட்டால் மகிழ்ந்து கழிந்தார் என்று நாம் படிக்கிறோம் அந்த நிமித்தமுகானே ஆயன ஒடிலோ முத்துபிட்டுகா அவருடைய இயேசு கிறிஸ்து வீட்டன்னிட்டு மூலமாக ஆயன சந்தோஷிச்சனு இப்படி முந்தின நேரத்திலே பிதா குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பார் என்று பாருங்கள் இவ்விதமுக முந்தின ஆதி நித்தியமுலோ தன்றி குமாரா பரிசுத்தாத்மலு வாரு எல்லப்படும் சந்தோஷமுகா உண்டிருந்த சூஸ்துனாம் இப்படி எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டு பிறகு இவ்விதமுக சமஸ்தமனு கலிகின்ற தருவாசியாக மனிதனை உண்டாக்குகிறார் சிவரிகானே மானவனை கலிகின்றாடு தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குகிறார் தன போலிக்க தன சாரூபியம் செப்பு நான் மனுஷன் கலிகின்ற அவனுக்கு ஏழு விதமான இணையில்லாத ஆசீர்வாதங்களை தந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார் அத்தனைக்கு ஏழு விதமில் ஆசீர்வாதங்களை தயச்சேசி ஏதேன் தோட்டத்தில் இதெல்லாம் அவருடைய மடியிலே இருந்தே அவர் செய்து கொண்டே இருக்கிறார் வீட்டன்னிட்டு நீ ஆயன ஒடிலோ முண்டே ஆயன சேசியுனான் மடி என்பது இந்த மாதிரி வயல் முத்து இதெல்லாம் நமக்கு தெரிந்த லேசான வார்த்தைகளினாலே நித்தியத்தை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இவ்விதமாக முத்தியமலு இட்டுவண்டி மாட்டல மூலமாக ஆதி நித்தியமனு பயிலுப்பற்று சொன்னது மடி என்று சொல்வதும் வயல் என்று சொல்வதும் ஒரு முத்து என்று சொல்வதும் வியாபாரி என்று சொல்வதும் நமக்கு தெரிந்த பாசையிலே பரலோகத்தை அப்படியே நமக்கு விளக்கி காட்டுகிறது வேதம் இவ்விதமாக ஒடியனதி பொலமோனதி முத்தியமோனதி இட்டுவண்டி மாட்டல மூலமாக ஆதி நித்தியமனு தேவுடு மஞ்சிகா மனக்கு அர்த்தமே விதமாக விபரிச்சுச்சுனாடு இப்படி குமாரன் அவருடைய மடியிலே இருந்து கழிவுர்ந்து கொண்டே இருந்தார் இவ்விதமாக குமாரடு ஆயன ஒடிலோ ஒண்டி சந்தோஷிச்சு எத்தனை வருடங்கள் சென்றது என்று தெரியாது என்ன சமஸ்தம் கத்திச்சனோ தெரியாது எல்லாம் அவருக்குள் அவர் உண்டாக்கினார் அன்னியும் ஆயனை எந்த கலிகின்றன இரண்டாவது அவரை அவருக்கென்று சிருஷ்டித்தார் அடுத்த தருவாத ஆயன கொரக்கு சிருஷ்டிச்சனு ஒவ்வொன்றும் சிருஷ்டிக்கும் பொழுது ஒக்கொக்க தானி கலிகின்றன மிகவும் நன்றாயிருக்கிறது பாகுகா உன்னது இந்த நீ இதை வைத்துக் கொள் இது நீவே பெற்றுக்கணுமோ எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் என்று பாருங்கள் எந்த சந்தோஷமுக உண்டு சூழண்டி பரிசுத்தாவியானவன் சேர்ந்து எவ்வளவு கலிகின்றிருப்பார்கள் பரிசுத்தாத்மனு கூட கலிசி எந்த சந்தோஷிச்சுன்றி இப்படியாக போய்கொண்டிருந்ததான வேலைகளில் தான் இவ்விதமாக உன்னப்படு அவரை கொண்டு சர்வத்தையும் சிருஷ்டித்தார்களான வார்த்தை பர்த்த பவுலப்பத்தன் அங்கே குறிப்பிடுகிறார் ஆயின துவாரா சமஸ்தமனு கலிகின்ற மாட்டனு பவுல் அக்கட செப்புச்சுனாடு அவரை கொண்டு என்றால் அர்த்தம் என்ன ஆயின துவாரானகா ஒரு இன்ஜினியர் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நன்றாக அறிந்து அதிலே இன்ஜினியராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஜினியர் அன்னி டிபார்ட்மெண்ட்ல குறிஞ்சி பாகுகா எருகின வாடகை நான் ஒரு ஆஸ்திவாரம் முதல் கொண்டு பத்து வாடி கட்டடத்தை அவர் கட்டி அப்படியே அதை ஒவ்வொரு நாளும் போய் போய் அழகு பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒக்க புனாதி முதல் கொண்டு பதி அந்தஸ்துல மேட கட்டி முகிஞ்சுனந்த வரைக்கும் பிரதி தினமும் வெள்ளி ஜருகுச்சின பணுன்னு சூச்சி தான் யொக்க அந்தமனு சூச்சி சந்தோஷிச்சப்படணும் அனுக்கொண்டி அந்த ஓனரும் கூட அதை கட்டும்படியாக சொன்னதான ஓனரும் கூட அதிகமாக சந்தோஷப்படுகிறார் தான் நீ கட்டு நிமித்தமாய் செப்பினா எஜமானனு கூட பாகா சந்தோஷிஸ்துனாடு இந்த பெருமை அதாவது மேன்மை இந்த புகழ்ச்சி எல்லாமே இந்த இன்ஜினியருக்கு கூட உண்டு யொக்க இன்ஜினியருக்கு தான் யொக்க அதிசயமும் தான் யொக்க சிரேஷ்டத்தா தான் யொக்க பேரந்தையும் இன்ஜினியர் கூட துருக்கணும் அதனால் ஒரு நாள் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா காணி ஒரு தினம் வந்து சரிகிந்தே தெரியும் பூகம்பம் வந்த பொழுது ஒரு பூகம்பம் கலிகினப்படு இந்த பத்து மாடி கட்டடம் அப்படியே விரிசல் விட்டு ஒரு பகுதி கீழே விழுந்து விட்டது யொக்க பத்து பத்து அந்தஸ்துல பதி அந்தஸ்துல மேடனது அது ஒக்க வைப்புகா பூகம்பம் மூலமாக ஒக்க வைப்புகா கூலி போயினது இப்பொழுது என்ன செய்ய முடியும் இப்படியும் ஓனருக்கு அதை பத்தி கவலை இல்லை இன்னொரு மாடி கட்டி விடலாம் ஏன் கவலைப்படுகிறது என்று சொல்வார் ஐக்கா எஜமானனுக்கு சிந்தை லேது இங்க காவலன்ட்ட இங்க ஒரு 10 அந்தஸ்துல மேட கட்டுக்கோ செப்பவச்சு ஆனால் இன்ஜினியருக்கு பயங்கர துக்கம் காணி இன்ஜினியருக்கு எக்குவ துக்கம் அவன்தான் அந்த மாடி கட்டடத்தை கட்டினது அத்தடே ஆயக்கா பவனானி கட்டியுனாடு ஆனால் அவரை கொண்டு என்றால் அர்த்தம் என்ன ஆயின ஆயின மூலமுகான அர்த்தம் ஏமி அவரை கொண்டு எல்லாவற்றையும் செய்து அவருக்கென்றே கட்டினதான அந்த கட்டடம் ஆயின மூலமுக ஆயின கொரக்கு சமஸ்தம்னு கட்டியுனாடு அதற்கு வந்ததான நஷ்டத்திற்கும் அவர்தான் உத்தரவாதம் தானிக்கு கலிகின நஷ்டமனுக்கு அத்தடே பாத்தியுடு மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது மனுஷுடு ஏதேனும் தோட்டல உன்னப்படு ஒரு நாள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவன் இப்பொழுது
కానీ దాని సృష్టించిన దేవుడు ప్రభు యేసు క్రీస్తే ఎల్లవటిని సిద్ధిత ఉత్తరాదం పోల మనుదన్ విలుగినుడి ఉత్తరాదం కూడా తాను ఎత్తుకొల్గరాడు సమస్తమును సృష్టించినటువంటి బాధ్యతను యేసు తన వైపుగా తీసుకున్న రీతి గాని మనుషుడు పడిపోవుటైక బాధ్యతను తానే వహించి ఉండెను అవరికుండు అంటే అర్థం ఎన్న ఆయన మూలముగా అర్థం ఏమి నిర్మయాన కార్యాలకు మాత్రం అప్పటి ఎల్ల వరుదాన నష్టత్తుకు ఉత్తరాదం ఎడుతోందా సరియాన ఉత్తరవాది మేలైన కార్యములకు మాత్రమే బాధ్యత వహించువాడు మంచివాడు గాని కీడులకు కూడా బాధ్యత వహించువాడే మంచివాడు ఉలవతోటత మున్ అవర్ తెరిందు కొల్లపడదాను ఆట్కుట్టియాగ ఇందారెండు నాం జగత్పునాది వేయబడక ముందుగానే ఆయన ఏర్పరచబడిన గొర్రెపిల్లని చెప్పి మనం చదువుచున్నాం అంత మూలకల్ పడుదిల్లాద మూలకల్ ఆయనే ఆ యొక్క కలంకములైనటువంటి మూలరాయి ఆనాల్ వెళ్ళిపెడుతున్న విశేషం ఏళాం అధ్యాయంలో వాసిక్కు పొడుదు కానీ ప్రకటన గ్రంథము ఏడవ అధ్యాయంలో చదువుచున్నప్పుడు ఉలగం ముదల్ అడిక్కపట్ట ఆటుకుట్టి ఎన్ను అంగే నాం పడికిరోం జగత్పునాది వేయబడక ముందుగానే వధింపబడిన గొర్రెపిల్లని చదువుచున్నాం ఉలగ తోటం ముదల్ అడిక్కపట్ట ఆటుకుట్టి జగత్పునాది ముందుగానే వధింపబడిన గొర్రెపిల్ల 13:8 భూనివాసులందరూ అనగా జగదుత్పత్తి మొదలుకొని వధింపబడి ఉన్న గొర్రెపిల్ల యొక్క జీవగ్రంథమందు ఎవరి పేరు వ్రాయబడలేదో వారు ఆ మృగమునకు ఉలగ తోటం ముదల్ అడిక్కపట్ట ఆటుకుట్టి జగత్పునాది మొదలుకొని వధింపబడి ఉన్న గొర్రెపిల్ల ఉలగ తోట మున్ తెరిందు కొల్లపట్ట ఆటుకుట్టి జగత్పునాదికి ముందు ఎన్నుకొనబడిన గొర్రెపిల్ల అడిక్కపడ వేండి అవసరం ఇల్లై అది కొట్ట వధింపబడాల్సిన అవసరం లేదు రక్తం సింది గాయం ఏట్టుకొల్ల వేండి అవసరం ఇల్లై రక్తము కార్చి గాయమును పొందాల్సిన అవసరం లేదు సావగరమైన సిలువై తెరిందు కొండు మరిక వేండి అవసరం ఇల్లై శాపగ్రస్తమైన సిలువను ఏర్పరచుకొని మోయవలసిన అవసరం లేదు అది తెరిందు కొల్లపడదాన ఆటుకుట్టిదాన్ అది ఏర్పరచు నిత్యత్తిలే బలియాగ తాను తెందు కొల్లపట్టదు అది ముందు నిత్యములో ఒక బలి పశువుగానే బలి అల్ల ఒక క్రూర ఘోరమైన బలిగా కాదు అంత బలి పోకాడే పోల అది ఒక బలిదా అది ఒక విడవబడిన గొర్రె వలె ఉన్నటువంటి బలి మనుషుడి పూర్ణతకు ముందాగే అంత బలి సెలుతపడ వేండు మనుషునిగా పూర్ణతకు ముందుగా బలి చెల్లించబడవలను ఇదాని పితావునుడే మనలో ఇంద మనుదని కృతాన తిట్టం ఇదే మనుషుని గూర్చి తండ్రి యొక్క మనస్సులో ఉన్నటువంటి ప్రణాళిక అవన్ పాపం చేసి కీళ్ళ విలుందబడినాలే ఎప్పుడైతే పాపం చేసి కింద పడిపోయినాడు తూక్కి ఎదుర్కొన్న ఉత్తరవాదం ఇప్పుడు కుమారునికి వందిరుకరదు ఆ యొక్క మనుషుని తిరిగి నిలబెట్టునటువంటి బాధ్యత భారము కూడా కుమారుని మీదనే వచ్చింది చెల్లుగిరారు ఇదో నాన్ పోగిరేన్ అందుకొరికే చెప్పుచున్నాడు ఇదో నేను వెలుచున్నాను అదే ఉత్తరవాదం నేనే దానికి బాధ్యుడను కత్తిరి పరిశ్రాంతకమై ఉండవుదా దేవునామేమ కలుగునుగాక నేను ఇప్పుడు ఏదైనా తోటలో విట్టు పొరపాకపట్టా ఇప్పుడు మనుష్యుడు ఏదైనా తోట నుండి బయటికి తరిమివేయబడి ఉన్నాడు విడుదల పొందిన మనిదన ఇప్పుడు తిరుగుమాగ తూటికి ఎడుతు అంత తిట్టత్తుకుళ్ళాగ కొండు వర వేండుం ఇది దేవనాయకత్తుడే ఛాలెంజ్ ఆగరుకరదు పడిపోయిన మనుషుణ్ణి మరొకసారి లేవనెత్తి నూతన పరిచి దేవుని యొక్క ప్రణాళికలోనికి తీసుకుని రావాల్సినది దేవుని యొక్క బాధ్యతగా కనపడుచున్నది తన తిట్టతయ్యం తీర్మానతయ్యం ఉరుకాలం మూవరు మార్చుకొల్లవే ఇల్లై తన యొక్క తీర్మానమును తన యొక్క ప్రణాళికను దేవుడు ఏనాడు మార్చుకునలేదు 2000 ముందాగ ఆండవరాయ యేసు క్రీస్తు ఎన్న నామతిలే అవన్ భూమికి వరుగరా 2000 సంవత్సరములకు ముందుగా ప్రభు యేసు క్రీస్తు నామములు ఆయన భూమికి వచ్చి ఉండెను అవర్ ఇంద తన్నై దేవకుమారుని వెళ్ళిపడుతున్నాడు ఈ లోకములో తనను దేవుని కుమారునిగా బయలుపరచుకొనెను పితావుని స్వభావతే వెళ్ళిపడుతున్నాడు తండ్రి స్వభావమును బయలుపరచుకొనెను వల్లమైలే వెళ్ళిపడుతున్నాడు ఆయన శక్తిని బయలుపరచుకొనెను అధికారతే వెళ్ళిపడుతున్నాడు ఆయన అధికారం బయలుపరచుకొనెను పరిశుద్ధతే వెళ్ళిపడుతున్నాడు తన పరిశుద్ధత బయలుపరచుకొనెను అడి విశ్వాసతే వెళ్ళిపడుతున్నాడు తన విశ్వాసం బయలుపరచుకొనెను ఇప్పుడు పితావు వెళ్ళిపెట్టుకుంటే ఇందా ఈ విధముగా తండ్రిని బయలుపరచుచునే ఉండెను ఇంద యేసుక్రీస్తు ఎన్న చేసారు ఈ యేసుక్రీస్తు ఏం చేసెను కృపాదార బలియాగ పొడు మార వేండు ఈయన ఒక కృపా ప్రాయశ్చిత్తార్థమైన బలిగా మార్చబడవలను నన్ను మిగ సురుగ్మాగా చదువురే నేను మిక్కిలి క్లుప్తముగా చెప్పుచున్నాను ఎలాం తెరిందదాన ఒరు సత్యం దాన ఇవన్నీ తెలిసినటువంటి సత్యములే కత్తిరి పత్రాంతకు మహిమండాగట్టు దేవుని యొక్క పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగునుగాక కత్త ఇప్పుడు అంత ఉత్తరాత్తి ఎడుతు ఇప్పుడు మనిదనుడి సకల పావతయం సోక్క వేండిదాయిట్టు ఇప్పుడు
దేవుడు మనుషుని యొక్క పడిపోయినటువంటి బాధ్యతను తీసుకొని ఆ యొక్క మనుషుని యొక్క ప్రతి పాపములను మోయవలసి వచ్చినది. ఇప్పుడు పాపం చేయాత కర్తన ఎవరు తిరుమాగ పోయి విట్టు వరువు. ఇప్పుడు పాపము చేయనటువంటి ఆ యొక్క ఊహాలోకానికి వెళ్లి వద్దాం. అంటే ఇప్పుడు అంత జీవనుల కట్కలు అస్థిపార కట్కలు పడుదాయి ఉంటది. ఇప్పుడైతే ఆ యొక్క జీవం కలిగిన రాళ్ళు పునాది రాళ్ళు అపవిత్రపరచబడినవి. అదోడు కూడా ఇంత మూలకల్లాగే పడిల్లాద ఇంత కల్ చేర్కపడవే ముడియాదు. దానితో ఇక కలంకము లేనటువంటి పవిత్రమైన మూలరాయితో ఇది చేర్చబడలేదు. అతడి కొరగలు ఎలా మార్చబట్టు అది ఒకే రాయిగా మార్చబడి అదాదు జీవనంలో కట్కలు అంత 144,000 అస్థిపార కట్కలు అతడి కొరగలే మాట్టి అది తిరుమాగ అంత పరిశుద్ధత నిలవరత్తు కొండు వర వేండు. ఆ యొక్క జీవము కలిగిన రాళ్ళు ఆ యొక్క తట్టు తర్వాత ఆ యొక్క 144,000 మంది పునా అన్నటువంటి పునాది రాళ్ళు అవన్నీ తన యొక్క కొరతలు తీసివేసుకుని ఆ యొక్క మూలరాయితో చేర్చబడాలి. అదర్కాగ మూలకల్ ఇప్పుడు తన్నే మనపూర్వంగా ఒప్పుకొడుకరదు. అందునిమిత్తముగానే మూలరాయి ఇప్పుడు తనను తాను హృదయపూర్వకంగా సమర్పించుకుని దేవునాగవే ఇందాల్ అవర్కు అంది ఇల్లే అని అర్థం. దేవుడు దేవుడుగానే ఉంటే ఆయనకు ప్రేమ లేదని అర్థం. అంత మందిని తూకి ఎడుతూ తన్నే పోల మాట్రుమడికి ఆ యొక్క మనుషుని తిరిగి లేపి నిలబెట్టి తనవలే మార్చుటకు అవనై పోల మార్చబట్టు తనవలే మార్చి మాంసత్తిని వెళ్ళిపెట్టు శరీరములో బయలుపడి ఎల్లారుడి అక్రమతను సుమందుకుండు అందరి అక్రమములు మోసుకొని అక్రమకారులు ఒరుగురాక ఎన్నపట్టు అక్రమకారులలో ఒకటిగా ఎంచబడి ఎల్లారుకాగ దండన సహిత్తు అందరి నిమిత్తమై శిక్షను మోసి బలియాగ కృపాదార బలియాగ మరికిరా ఆయన ప్రాయశ్చితార్థమైన బలిగా మార్చబడి ఉన్నారు. అనాల దేవదూతనాయిరుందబడి దేవకుమారునాయిరుందబడి ఆయన దేవుని కుమారునిగా ఉన్నందువలన అవన్ కొళ్ళ పరిశుద్ధములావినాలే అవర్ దేవుడే సుధరెండు బలమా నిరూపికపట్టు వీర్పికపట్టారు. తనలో ఉన్నటువంటి పరిశుద్ధము కలిగిన ఆత్మ మూలముగా దేవుని కుమారుడని బలముగా రుజువు చేయబడను. యేసుక్రీస్తు వందదుం అవర్ ఉయిర్తిరుందుం కట్టుకథలు అల్ల ప్రియమానవరే. యేసుక్రీస్తు భూమికి వచ్చినది మరణించినది పునరుత్థానమైనది కట్టుకథలు కాదు ప్రియులారా. ఎల్లాం రోమా అరసంగతిలే అదొరు రికార్డా ఇండికి విరుందుకొండే ఇరుకరదు. ఈ దినము వరకు రోమా ప్రభుత్వంలోని వారి చరిత్రలో అవన్నీ రుజువులు కనబడుచున్నది. అవర్ ఉయిర్తెళ్ళబడినాలే ఆయన పునరుత్థానుడైనందు వలన ఉలగతి ఇరండాగా పిరితి విట్టారు. ఈ లోక చరిత్రను రెండుగా విభజించిరి కీపి కీము ఎందు పిరితి విట్టారు. క్రీస్తు పూర్వము క్రీస్తు శకం అనే రెండు మాటలు వచ్చిన ఎన్న విలేకులురో దీని మూలముగా ఏమని అర్థం చేసుకుంటున్నాం. క్రీస్తు ఉయిర్తెళ్ళందార్ క్రీస్తు పునరుత్థానుడైయను ఉయిరోడు ఇరుకరార్ క్రీస్తు జీవముతో ఉన్నాడు జీవనోడు ఇరుకరార్ ఆయన జీవముతో ఉన్నాడు మన్నగా మారవిల్లై మరణించి మట్టిగా మారవిల్లై భూమి ఎవరు వేయించుకొనవే ముడియవిల్లై ఆయన భూమి ఆయన తనలో పెట్టుకొనలేదు. మరితే ఎవరు అడకమన్న పొలదు మరణించి పాతి పెట్టినప్పుడు 3 నాటికలు పరిగే అవరు ఉయిర్పికబడవిల్లై 3 దినముల తర్వాత ఆయన పునరుత్థానుడు కాలేదు. వెచ్చ అడుత నిమిషమే ఉయిర్పికబడ్డారు. ఆయన భూమిలో పెట్టబడిన తరువాత నిమిషంలోనే తరువాత క్షణంలోనే పునరుత్థానుడయ్యను. భూమిని తాళ్ళు సెండ్రా భూమి యొక్క అడుగు భాగంలోకి వెళ్ళాను. వానతీయం భూమి అంత సరాసతం పెడతాను దేవన్ ఇంత పావనరింద సాబరిందా భూమి 1 సెకండ్ వైతుకుండా ముడియాలి. సకల విశ్వాంతరాలములను సకల చరాచరులను కలిగించినటువంటి దేవాది దేవుని ఇక భూమి ఒక్క క్షణము కూడా తనలో ఉంచుకోలేకపోయినది. ఇప్పుడు అవర్ ఉయిర్పికబట్టారు ఇప్పుడు జీవనోడు ఇరుకరార్ ఈ రీతిగా ఆయన జీవింప చేయబడి జీవముతో ఉన్నారు. యేసు జీవికిరారండి ఎత్తని వేర్ అదే మేము సంతోషమాక సొలుగురీర్గా అప్పటిపట్ట మాత్రం హల్లేలు సొలుగల్. యేసు క్రీస్తు ఈనాటికి నీ జీవంతో ఉన్నాడని ఎంతమంది సంతోషముగా చెప్పుకొచ్చున్నారు హల్లేలు చెప్పండి. ఇందరు హల్లేలు సొలుగల్ ఇంకొకసారి అవర్ ఉయిరోడు ఇరుకరబడినాలే ఆయన జీవముతో ఉన్నందువలన ఏం భయపడ వేండుం మనం ఎందుకు భయపడాలి ఏం కలంగ వేండు ఎందుకు కలవరపడాలి ఏం తవిక వేండుం ఎందుకు మనం తప్పించాలి ఏది ఎప్పుడు సంభవితానం ఏది ఏ రీతిగా జరిగినను అవర్ అరియామలు ఒండు నాకు నడకవేండు ఆయన అనుమతి లేక ఏమీ జరగదు. ఎల్దా నానూ నీంగళం పితావిన మందలే ముందు నిత్యతిలే ఇరుందు ఇరుకరవర్గల్ మీరును నేనును ముందు ఆది నిత్యములో మనం తండ్రి యొక్క మనస్సులో ఉండివి. కత్తి పరిశుద్ధ నామముకు మహిమండావు దేవుని పరిశుద్ధ నామమే కలుగునుగాక. ఇప్పుడు అవర్ ఉయిర్తెలుంద పరగు ఈ రీతిగా ఆయన పునరుత్థానుడైన తర్వాత అవర్ పితావిన మల్లబాతులు సెండారెండు నా మరిందిరుకురు తండ్రి యొక్క కుడి పార్శ్వమునకు ఆయన ఆరోహణమాయను.
उत्तरादम पड़पय मनुष्य निमित्त बाध्यता वह सीधि कोडूरमान नमाल सहिक्क मुडियाद नम इरियन तांग मुडियाद ओरु काच्चिया ओरु निगल्चियाग इरुक्किरदु आयक दृश्यमन नदी हृदयमुन एंतगा वेदनकु गुरिचेयिनटुवंटि बदलु चेयिनटुवंटि ओक दुःखकरमैन दृश्यमैन नदी मोदटि तिमोति आरव अध्यायं चदुवुचुन्नप्पुडु देव भक्तिक्कुरियदान रहस्यम मनुष्यों रोज रूपये नीस्तानी वीधि वीधि कुक वेश संबंधर नी कल वेशवा कटेना ना रोज पद लक्ष डा नीव वीधि वीधिला वेश सर्वते उदान सर्व सृष्टिकर्तर आगे आंडवरा येसुक्रिस्तुवि సర్వశక్తిమంతుడైనటువంటి సకలమును సృష్టించినటువంటి దేవాది దేవుడైన యేసు మనుష్యవతారములో బయలుపడినాడు ఎదర్కగ వరవేండిదాయిట్రు ఎందుకొరకు రావాల్సి వచ్చినది మనుడి పాపతే తూకంబడికగా మనుషుని యొక్క పాపమును తీసివేయుటకు దేవుని సిదాన పాపత్రికి దండనే తాను సమతుగొల్లుబడికగా మనుషుడు చేసినటువంటి పాపమును యొక్క దండను తాను మోసుకొనుటకు తన యార్యా విశ్వాసికరారులో తనను ఎవరైతే నమ్ముచున్నారో యార్యా తన వాయినాల్ తన అరికి చేగరారులో ఎవరైతే తనను నూటి మూలముగా ఒప్పుకోలు చేయుచున్నారో అవర్తలే తండే కుట్రంగల్ కురేగలై మైమనతాపతోడు ఉడైర్నదేతోడు అరికి చేగరారులో ఎవరైతే తమిక దోషములను పాపములను నిజమైన పశ్చాత్తాపముగా హృదయంతో ఒప్పుకోలు చేయుచున్నారో కత్తరవర్లే మన్నిపదు మాత్రమల్ల దేవుడు వారిని క్షమించుట మాత్రమే కాక అవర్లే కత్త పరిశుద్ధమాకికొండే ఇరుకరా దేవుడు వారిని పరిశుద్ధపరచుచున్నాడు కత్తరి వస్త్రాంతకు మహిమండావదాగ దేవుని పరిశుద్ధ నామమే కలుగును గాక ఇప్పుడు నా విలుందు పొందాన ఉలవతికి వరంబొలుదు ఇప్పుడు పడిపోయినటువంటి లోకముకు వచ్చినప్పుడు ఇంగే నిత్యతే కురుతు నాం ధ్యానితాల్ ఇప్పుడు నిత్యమును గురించి మనం ధ్యానించినప్పుడు అడి కత్రా యేసు క్రీస్తు మూలకెల్లా ఇరుకరా ప్రభువైన యేసు క్రీస్తు మూలరాయిగా ఉన్నాడు అదర్కు మేలే 144000 అడి అస్థిభార కట్కల్ దాని మీద 144000 పునాది రాళ్ళు అదర్కు మేల్ జీవనుల కట్కలాయ్ పుదియ శిలేం పనియపడుగరదు ఆ దాని మీద జీవముగలిన రాళ్ళుగా నూతన ఎరుశలేము కట్టబడుచున్నది అదర్కు మేల్ ఒక శిఖరం ఇరుకరదు దానికి పైన ఒక శిఖరం ఉన్నది అదిలే 144000 ఆట్టుకుట్టిడి ఇరుకరార్గల్ అక్కడ 144000 మంది గొర్రెపిల్లతో ఉన్నారు అదని మీద అండవరా యేసు క్రీస్తు ప్రధాన ఆటుకుట్టియాగా అంత శిఖరతిలే కనపడుగరా ఆ యొక్క శిఖరం మీద ప్రధాన గొర్రెపిల్లగా ప్రభు యేసు క్రీస్తు కనపడుచున్నది నా విలంగుబడికి కొరపడ్డదారు వార్తలు ఇవి మనం అర్థం చేసుకునే నిమిత్తమై ఇవ్వబడిన మాటలు ఇదిలిందు నాం ఎన్న విలగికొల్లుగరం దీని గురించి మనం ఏం గ్రహించుచున్నాం ఇంద మూలకెల్లానది అస్థిభార కట్కలయం జీవనుల కట్కలయం అదర్కు మేల్ ఇరుకదాన ఇంద పరిశుద్ధ పర్వతతేయం అది తాంగికొండే ఇరుక వేండు ఈ యొక్క మూలరాయనది ఆ యొక్క పునాది రాళ్లను దాని మీద నుండి జీవముల జీవము కలిగిన రాళ్లను దానిపైన ఉన్నటువంటి శిఖరమును అది మోయుచు ఉండాలి అది సుమక్క సుమక్క వేండు దాన్ని మోయుచు ఉండాలి ఇంద 144000 అస్థిభార కట్కల్ ఈ యొక్క 144000 మంది అయినటువంటి పునాది రాళ్లు జీవనుల కట్కలయం మేల్ ఇరుకదాన అంద పర్వతతేయం అది అది సుమక్క వేండు తమ పైన ఉన్నటువంటి జీవము కలిగిన రాళ్లను దానిపైన ఉన్నటువంటి శిఖరమును అది మోయుచు ఉండాలి కత్తడి పరిశ్రమంతకు మహిమండావుదాక దేవుని నామమే కలుగును గాక ఇదెల్లాం పితావునే మనదిలే ఇరున్న తిట్టంగల్ వరేబడంగల్ ఇవన్నీ తండ్రి యొక్క మనసులో కనబడుచున్నటువంటి ఒక దృశ్యములు ముందు నీతిలే ఉండాకపడదారు పుదియ శిలేం సియోను ఆది నిత్యములో ఉన్నటువంటి సియోను నూతన యెరూషలేము పిండి నిత్యతిలే ఉన్మయాగ ఉండాకపడుగరదు ఐక తరు అనాది నిత్యములో ఒకటిగా చేయబడుచున్నవి అనాల్ అదిలే యార్ అది యార్ సౌందర్యతకొల్ల ముడియం దానిని ఎవరు పొందుకొనగలరు పరిశుద్ధావిన అభిషేకం భూమిలో ఊటపట్ట పరగ పరిశుద్ధాత్మిక అభిషేకం భూమిలో కుమరింపబడిన తర్వాత సభై ఇంద భూమిలో స్థాపించబడ్డ పరగు సంఘము ఈ భూమిలో స్థాపించబడిన తర్వాత అంగేదాన్ అంద
அதன் வழியாக மாத்திரம்தான் அந்த புதிய சிலேம் சியோனை அவர்கள் பெற்றுக் கொள்ளவே முடியும். ஆயக்க மார்க்கமு குண்டா மாத்திரமே வெளியினப்படு மாத்திரமே சியோனு பொந்து கொனகலரு விழுந்து போனான மனிதனை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, படிப்போயின மனுஷன் நீ நிலவிட்டுட மாத்திரமே காக்கா, அவனை பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தி அவனை சியோனாக புதிய சிலேமாக மாற்ற வேண்டும். பரிசுத்த பரச்சி சம்பூர்ண பரச்சி சியோனு தனுஷ்யமுக மாற்றவரிசி நதி. அதற்காக தேவநாயகத்தை என்ன செய்தார்? அந்த நிமித்தமை தேவடைய ஹோவா எம் முதலாவது தரணை ஒரே பேரான குமாரனை தந்தள்ளின. మొదటిగా తన అద్వితీయ కుమారుని మనకు అనుగ్రహించను. ఇంత కుమారుని ఎన్న చేదా ఈ కుమారుడు ఏం చేసెను? మరిచి అడకమన్నపట్టు ఉయర్తెలుంది పరిశుద్ధావి వాగి అనిపినార్. మరణించి పాతి పెట్టబడి పునరుత్థానుడై తండ్రి యొద్దకు వెళ్లి పరిశుద్ధాత్మని పంపెను. ఇంత పరిశుద్ధావి ఆయన ఎన్న చేయరా? ఈ పరిశుద్ధాత్ముడు ఏం చేయుచున్నాడు? మనుషునికి వంద పరగే మనుషులోనికి వచ్చిన తర్వాత బలవిధమైన వేలేడి చేసుకుంటే ఇక్కడ పలు క్రియలు చేయుచు ఉన్నాడు. నేటి దినే అతని సిరు ఒక సిల పగులే మాత్రం కేటిపట్టం అందులోని కొన్ని కార్యములు గురించి నిన్న దినము వినియున్నాం. நமக்குள்ளே எடுத்திருக்கதான ப்ராஜெக்ட் அந்த வேலை மிகப்பெரிய வேலை என்பதை மறக்க வேண்டாம். பரிசுத்தாத்முடு மனலோ செய்யின்றுவண்டி ஆயக்க காரியம் அனது ஆயக்க கிரியை அனது மிக்கிலி கொப்ப கிரியா. இப்படி பரிசுத்தாவி அனுப்பினது மாத்திரமல்ல, பரிசுத்தாத்மனு பம்புட்ட மாத்திரமே காக்கா, பரிசுத்தாவியானவருடைய ஈவாகிய ஐந்து விதமான உத்தியோகத்தங்களை கத்தர் சபையில ஏற்படுத்துகிறார். பரிசுத்தாத்ம வரமுலு லேக்க ஈவுல என்றுவண்டி ஐந்து விதமான உத்தியோகஸ்தரனு தேவடு சங்கமலும் உச்சுன்னாடு. அது மாத்திரமல்ல, எட்டு விதமான ஊழியங்களை அவர் ஏற்படுத்துகிறார். அந்த மாத்திரமே காக்கா, எனிமிது விதமான பரிச்சரியலும் கலகிச்சுச்சுனாடு. விதமான வரங்களை தருகிறார். தொம்மிது விதமான வரமுழுக்கவும் மகிமையான சுவிசேஷத்தை தருகிறார். கடைசியாக அளவற்றதான கிருமையை ஊற்றுகிறார். அந்த சிவரிகா அந்துலேனி கிருபனு குமரிச்சுனாள். அருமையான இந்த நாட்களிலே அவருடைய அளவற்றதான கிருமையை ருசிக்கிறவன் நான் தான். காவுனா இக சிவரி தினமல்லோ ஆயனக்கு அந்துலேனி கிருபனு ருச்சு சுச்சுவாரு மனமே. உலகத்திலேயே அதிகமாக ஒரு கிருமை இந்த நாட்டிலே ருசிக்கிறது யார் என்றால் அது நானாகத்தான் அத்தியதிகமான அந்தடி கிருபனு ஆயன குமரிஸ்துனே ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கிருபையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒக்கொக்க நிமிஷமும் ஆயன கிருப குமரிப்படுச்சுனே உன்னதி. விழுந்து போனான மனிதன் அவனை கொண்டு போய் சியோனாய் புதிய சிலை மாற்றுவதற்காக, படிப்போயின மனுஷனி லேப்பு நிலவெட்டி சியோனு நூத்தன சிலமுக மாற்று நிமித்தம் ஏழு காரியங்களுக்கு ஏற்படுத்தினார். ஏழு காரியங்களும் தேவுடு கலிகிச்சுனாடு. முதலாவது தன்னுடைய ஒரே பேரன குமாரனை தந்தருளினார் என்று நாம் படிக்கிறோம். மொதட்டிதிகா தன அத்வித்தீய குமாரம் அனுகிரகிச்சு சொதுச்சுனாம். இரண்டாவது அவர் பரிசுத்தாவியை வாங்கி அனுப்பினார் என்று நாம் யோவான் 14 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14 அத்தியாயம் நந்து ஆயன பரிசுத்தாத்மனு தன்னியத்தனுடைய அடிக்கி பம்பினான்னு சொதுச்சுனாம். மூன்றாவது பரிசுத்தாவியை அவர் பரிசுத்தாவியானவர் ஐந்து கிறிஸ்துவின் ஈவாய ஐந்து விதமான உத்தியோகத்திலே ஏற்படுத்துகிறார். அடுத்த தருவாத கிறிஸ்து யொக்க வரமுழுகா செப்பப்படுத்தி ஐந்து விதமான உத்தியோகஸ்தான பம்பியினாடு. அவர்கள் யார்? வாரு எவரு? அதான் நாம் எபேசியர்களுக்கு நிறுவனம் 4:12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எபேசியர்களின் பத்திரிகை 4:12-13 வாக்கியம் சொல்லுச்சுனப்படு வாசியுங்கள். పరిశుద్ధులు సంపూర్ణులగనట్లు క్రీస్తు శరీరము క్షేమాభివృద్ధి చెందుటకును పరిచర్య ధర్మము జరుగుటకును ఆయన కొందరిని అపోస్తలు గాను, కొందరిని ప్రవక్తలు గాను, కొందరిని సువార్తికులను గాను, కొందరిని కాపర్లను గాను, ఉపదేశకులను గాను నియమించెను. இதெல்லாம் கேள்வி நீங்க வாசித்து பார்த்தால் விழுந்து போனதான மனிதன் தலையாய கிறிஸ்துவுக்கள் பழுதில்லாத அந்த கிறிஸ்துவுக்கள் எல்லாவற்றிலும் தேர்ந்தவனாக மாறும்படிக்கு அவர் அப்படி செய்தார். ஐந்து விதமான உத்தியோகத்தை தந்தார் என்று நாம் படிக்கிறோம். இவ்விதமாக படிப்போயின மனுஷன் நீ கலங்கமுலேனட்டுவண்டி பிரபு இயேசு கிறிஸ்துவலே மாற்று நிமித்தமுகா ஆயக்க மனுஷனுக்கு ஒரு தேவுடு ஐந்து விதமான உத்தியோகஸ்தான் வரப்போதுதான் நித்தியத்திலே புதிய சிலேம் சிவனை சாதாரணமாக யா எல்லாரும் சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது. రాబోయే నిత్యములోని నూతన శిలేము సీయోనును ఎవరు సాధారణముగా పొందుకొనలేరు. ఇంత పాఠశాల వెళ్ళాక పోయి భోగతాన్ వేండు. ఈ పాఠశాల మూలముగా వెళ్ళాలి. ఇంత ఐదు ఉద్యోగస్తుని కైలే అవర్ పోగతాన్ వేండు. ఈ ఐదు విధములైన ఉద్యోగస్తుల మూలముగా వెళ్లి తీరాలి. 1 Corinthians 12:28 వాసికమొలదు. మొదటి కొరింథీయులు 12:28 వాక్యమున సభయిల ఎట్టు విధమైన ఊళ్ళింగలకు కత్త తందార్. సంఘములో దేవుడు ఎనిమిది విధములైన పరిచర్యలు చేయనాడు. ఆ వసంత పాసన మరియు దేవుడు సంఘములో మొదటి కొందరిని అపో
అపోస్తలుగాను పిమ్మట కొందని ప్రవక్తలుగాను పిమ్మట కొందని బోధకులుగాను అటు పిమ్మట కొందని అద్భుతములు చేయువాని గాను తర్వాత కొందని స్వస్థపరచు కృపావములు కలవాని గాను కొందని ఉపకారములు చేయువాని గాను కొందని ప్రభుత్వములు చేయువాని గాను కొందని నానా భాషలు మాట్లాడు వాని గాను నియమించెను. ఇటువంటి ఉద్యోగస్తులను చూచున్నాడు. ఇదే విశ్వాసులకు కూడా ఇలా పంగు ఉండు. దీనిలో విశ్వాసులు కూడా పాలిభాగస్తుంది. సియోను నూతన యెరూషలేము చక్కగా అమర్చబడి చేర్చబడి కట్టబడి పట్టణం. ఒరే పాదైదా రెండుకు ఒకే మార్గమే. తనితని పాదే కడవే కడయా వ్యక్తిగతమైన వేరు వేరు మార్గములు కాదు. విశ్వాసులు ఏను దానైన జీవితకుండా ఇరుక వెండా. కావున విశ్వాసులు తమంతట తాము ఏదో అనుకుని జీవించకూడదు. ఊడికారే పోల ఉండే పరిశుద్ధ జీవ్యం విశ్వాస జీవ్యం దేవునితో అందుకూరుగురుదాన పగుది ఎల్లవటిలేయం నీళ్ళు నూటుకు నూరు మార్కెడుక వేండు. ఈ విధముగా మీరు సేవకుల వలె పరిశుద్ధ జీవితం విశ్వాస జీవితము ప్రార్థనా జీవితం అంతటిలోనూ నూటికి నూరు మార్కులు పొందువారిగా ఉండాలి. ఇప్పటి అవర్ సభలో ఎట్టు విధమైన ఊళ్ళింగులు ఏర్పడి తలయాయ కృతకుల్ ఎల్లావటిలను తేరుమడియాగ చేయురా. ఈ విధముగా సంఘములో ఎనిమిది విధములైన పరిచర్యలను కలిగించి తలయైన క్రీస్తు వలె సకల కార్యములో సంపూర్ణులుగా ఉండ నిమిత్తమే చేయుచున్నారు. మొదటి కొరింథీయులు 12వ అధ్యాయంలో చదువుచున్నప్పుడు 6వ 7వ 8వ వసనములే వాసికం పోదు. 6 7 8 వాక్యం చదువుచున్నప్పుడు 9 విధమైన వరములు కృత పడికిరం. అక్కడ 9 విధములైన వరములు గుర్చూస్తున్నాం. ఇదెల్లాం నాం అరిందు సత్యంగల్ దా. ఇవన్నీ మనం ఇంతకు ముందుగా ఎరిగిన సత్యములే. కడైసి 7 వరంగల్ సభయారుకం కొడుకపడుగురు. చివరి 7 వరములు సంఘస్థులకు కూడా ఇవ్వబడుచున్నవి. అభిషేకం ప్రదానం దేవుడి పిల్లలకు కత్తరదే పగిర్ంద కొడుకురా. అభిషేకింపబడిన దేవుని బిడ్డలకు దేవుడు పంచుచున్నాడు. అనుడినాల్ అభిషేకం పెట్టవర్గల్ కండిపాగ వరంగలై నీళ్ళు పెట్టు అదే నీళ్ళు అనల్ ముట్ట వేండు. కావున అభిషేకం పొందినటువంటి విశ్వాసులు కూడా ఇటువంటి వరములు పొందుకొని వాటిని మీరు ప్రజ్వలింప చేయాలి. పరిశుద్ధావిన అభిషేక పెట్టడం ఎల్లారు కరంగలో సత్తమారల్లేసలంగా. పరిశుద్ధాత్మిక అభిషేకం పొందిన వారు గట్టిగా చేతులు తలయలే చెప్పండి. ముదల్ 2 వరములై చేర్చి ప్రతిష్ఠపడబడిన ఊడికారులకు కత్త తరుగురా. మొదటి 2 వరములతో కలిసి ప్రతిష్ఠింపబడినటువంటి దేవుని సేవకులకు ఇచ్చుచున్నాడు. కడైసి 7 వరంగల్ చివరి 7 వరములు ఇంత భూమియోడు కూడా నిండి ఉడుగురదు. ఈ భూమితో పాటు నిలబడుచున్నవి. ఆనాల్ జ్ఞానతి పొదికం వరమం అరివై పొదికం వరమం ఇరండం నిత్య వరకు నిత్య కాలమాగ వందు కొండే ఇరుకురదు. బుద్ధి వాక్యమును ఆత్మ జ్ఞాన వాక్యమును నిత్యానిత్యము కూడా కొనసాగును. అది మిల్కీ సేదేకే మరమైనబడి వేరు పిరికపడదాన దేవుడి పిల్లలకు కత్తరు. క్రమ ప్రకారముగా ప్రత్యేకింపబడిన దేవుని బిడ్డలకు సేవకులకు ఇది చూచున్నాడు. తేరినొరులకులే జ్ఞానతి పొదికిరోం అంటే ప్రతాపోతను చదువురా. అందుకొరకే జ్ఞానుల మధ్యలో మేము సంపూర్ణ జ్ఞానం బోధించున్నాము చెప్పుచున్నాడు. రహస్యం ఇంగ్లీ కర్తలే కొడుకుపట్టిరుకరు చదువురా. ఈ యొక్క రహస్యము మాకు అనుగ్రహించమని చెప్పుచున్నాడు. కత్తడి పరిశురాంతకు మహిమ ఉండాలట్టు. దేవుని పరిశుద్ధన మహిమ కలుగును గాక. అనుడినాల్ నా నింగిరికి దాన వాళ్ళు నా సొల్లుదాన కార్యం ఎన్నా. ఇక్కడ ఉన్నటువంటి యవనస్తులకు నేను చెప్పుచున్న కార్యము నీ ఇవ్వడవు కష్టపట్టు పుదీశలేముకు పోదక్కపో పోరు నల్లదాన్. మీరు కష్టపడి నూతన విషయముకు వెళ్ళటం మంచిదే. అన్నాల్ సియోనుకు పోరుకు ఒరే ఒరు సత్యం అధికం. కానీ సియోనుకు వెళ్ళు నిమిత్తమై అంతకంటే ఒకే ఒక సత్యమే కావాలి. ఒరే ఒరు సబ్జెక్టాన్ అధికం ఎక్స్ట్రా. ఒకే ఒక సబ్జెక్ట్ అదనముగా ఉంది. ఒక 6 సబ్జెక్ట్ విదేశీలకు ఎన్నాల్ సియోనుకు పోదరికి 7 సబ్జెక్ట్. నూతన ఋషులముకు వెళ్ళ నిమిత్తమై 6 అంశములనగా సియోనుకు వెళ్ళడానికి అదనముగా 7 అంశం. 6 సబ్జెక్టులే నూటికి నూరు వాంగినాలి దాని పుది ఎరుసలేం. 6 సబ్జెక్టులో నూటికి నూరు పొందినట్లయితేనే ఎరుసలేం. ఆనాల్ సియోనుకు 7 సబ్జెక్టులే నూటికి నూరు వాంగ వేండు. కానీ సియోనుకు వెళ్ళ నిమిత్తమై నూటికి నూరు మార్కులు 7 సబ్జెక్టులో పొందాలి. కొంచెం నీకు ప్రయాసపట్టాల్ సియోన్ లే కత్త నిజమా కాణ చేయవా. మీరు కొద్దిగా ప్రయాసపడినట్లయితే చాలు సియోనులో మీరు కనబడు దేవుడు సహాయం చేయాల. ఇంకా వందరికుదాన వాలిబ సహోదర సహోదరిగల్ ఎప్పుడు ఆయిలు నా సియోన్లో కనపడ వేండి ఉండి వాంచి ఉన్నవర్గల్ సత్తమారు అల్లెలే సొల్లుంగ. కావున ఇక్కడ ఉన్నటువంటి యవనస్తుల మధ్యలో ఎవరైనా నేను సియోన్లో తప్పనిసరిగా కనపడాలని వాంచి ఉన్నవారు అటువంటి వారు చేతులు పైకి ఎత్తి గట్టి అల్లెలే చెప్పండి. ఇతని వేరు కత్తరి పరిశ్రాంతకు ఇంతమంది ఇక్కడ ఉన్నారా వాళ్ళు కత్తడే ఊళిత చేయ పొరపట్టు వారంగల్. కావున యవనస్తులారా ప్రభుకు సేవ చేయనితమై బయలుదేరండి. ఇంత నాట్కలు దాని కడైసి నాట్కల్. ఇవి చివరి దినములు. ఇని వేరే సంతతియం ఇల్లై వేరొక సంతతి లేదు. వేరే నాట్కలు ఇల్లై వేరొక దినములు లేవు. మనిదనికి ఒరే ఊరు వాళ్ళకి దాని మనుషునికి ఒకే ఒక జీవితం. ఊరు నాళాయిలు మాండవరు కాగ కొడుతూ విడంగల్ దేవుని ఒక్క దినమంది ఒక్క దినమైనను దేవునికి ఇవ్వుడు. నేను ఒరే ఊరు హృదయం దాన్ ఒకే ఒరే హృదయం దాన్ ఒకే హృదయమే.
அதை ஆண்டவருக்காக கொடுத்து விடுங்க. அது தேவனுக்கு விடி. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை பரிசுத்த நாமமே கலங்குங்க. ஆதிவானங்களை உண்டாக்கினான் கர்த்தருக்கு சேவை செய்வது என்பது ஆகாசமுழு கலகிச்சு தேவன் சேவை செய்யட்டும். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம், எந்தடி கொப்ப காரியமுழு. பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் உலகத்திலேயும் உண்டு. பலவிதமான கஷ்டமும் சமஸ்தையும் லோகமுல கூட கலவு. ஆண்டவரா இயேசுக்கு தான் தன்னை சீசலுக்கு சொன்னார். அந்த குறைக்கு பிரபே தம் சிஷ்யத்தை செப்பினாடு. உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. லோகமுலோ மிக சிரம கல்லு. ஆனால் பயப்படாதீர்கள். ஆனால் பயப்படக்கூடிய நான் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டேன். நீ சமஸ்தமும் ஜெயிச்சினா. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். மீறு தேனி கொருக்கு சிந்திச்சவது கத்திரி பரிசுத்த மயமுண்டாட்டும். தேவனி பரிசுத்த நாமம் கலுகுனால இந்த மார்ச் மாசம் இந்த திருப்பதி சென்டர்ல இருந்து நூற்றுக்கணக்கான பேர் ஊழியத்துக்கு வரப்படும். ராபோயே மார்ச் நெலலோ கன்வென்ஷன்லோ இயக்க திருப்பதி சென்டர் நோண்டி வந்தலுக்கு யவனஸ்தலு சேவக்கு ராவாலி. எத்தனையோ வாலிபர்களுக்கு அழைப்பு உண்டு. அநேக யவனஸ்தலுக்கு பிலிப்பு கலது. ஆனால் பயப்படுகிறார்கள். ஆனால் பயப்படுச்சுனாரு. நீ கல்யாணம் கட்டிட்டு போனாலும் வேதனை உண்டு. நீ பெண்ணு சேஸ்கொண்டு வெளியப்படுக்கு நீ வேதனை கலது. வேலை கிடைச்சாலும் பிரச்சனைகள் உண்டு. நீ உத்தியோகானுக்கு வெளியினா கூட கஷ்டம் உண்டு. சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அமெரிக்கா அனுப்புகிறார்கள். பெய்த்துமே இல்லாததுக்கு அனுப்புகிறார்கள். சில பேர் இது ஆப்பிரிக்கா அனுப்புகிறார்கள். ஆனா ஊழியத்துக்கு மாத்திரம் வேண்டாம் என்று சொல்லி கொந்தமந்தி தலைதண்டு அமெரிக்காவுக்கு பல தேசாலுக்கு பம்புச்சுனாரு. அக்கட விசுவாச குரமும் சகவாசமே லேது. கொந்தமந்தி பல பிள்ளைகளும் ஆப்பிரிக்கா கூட பம்புச்சுனாரு. உங்களுடைய குடும்பங்களிலே ஒரு ஆள் சியோன்ல இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். மீ யொக்க ஜீவி உங்களுடைய குடும்பங்களிலே ஒரு ஆள் சியோன்ல இருந்தால் மீ குடும்பம் சந்ததிக்கு எவ்வளவு பெரியதான சந்தோஷம் ஆசீர்வாதம். மீ குடும்பம்ல ஒக்க வக்தி சியோன்ல உன்னட்லயே மீ குடும்பానికి తదనంతర సంతానములకు ఎంత ఆశీర్వాదం. ஆனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய புறப்பட்டு வாருங்கள். காவுன பிரபு நிமித்தமாய் சேவை செய்து கொண்டு இங்கே ஒன்பது விதமான வரங்களை தருகிறார். இக்கட தொம்மிது விதமான வரம் நிச்சுச்சுனார். அது மாத்திரமல்ல, அந்த மாத்திர காது அவருடைய சாயலிலேயும் அவருடைய ரூபத்திலேயும் இன்னும் வளர்ந்து பெரிய பூர்ணமாக முடிக்காக ஆயின சாரூபியமும் ஆயின போலிக்கலும் மனம் இங்கனும் வெதுகு நிமித்தமே மகிமையான சுவிசேஷத்தை நமக்கு தருகிறார் என்று இரண்டாம் கொரிந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே படிக்கிறோம். ஆயினா இங்கனு மகிம கலிகின சுவார்த்தம் மனக்கு இச்சுச்சுனாடனி இரண்டாம் கொரிந்தியர் நான்காம் அத்தியாயம் நான்காம் வாக்கியம் சொல்லுச்சுனா. தேவனுடைய சாயலா இருக்குதான மகிமையான சுவிசேஷம் என்று அதை குறித்து சொல்கிறார். அக்கட தேவனி ஸ்வரூபின கிறிஸ்து மகிமனு கனுப்பச்சு சுவார்த்த பிரகாசம் செப்பப்படுச்சுனா. மகிமையான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டதான ஒரே ஒரு சந்ததி நாம் தான் பிரியமானவர்களே. இட்டுவண்டி மகிம கலிகின சுவார்த்தனு பொந்துக்கொண்டுவண்டி ஒக்கே ஒக்க சங்கமு பிரியலாரா. மகிமையான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டும் இன்னும் கர்த்தர் பக்கம் திரும்பாமல் இருக்க வேண்டாம். இட்டுவண்டி மகிம கலிகின சுவார்த்தனு பொந்து தர்வாத இங்கனு தேவன் வைப்பு திருகக்குண்டா உண்டவது. எல்லாரும் அந்த மகிமையான சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். மகிமகளின் சுவார்த்தனு வினி தானி பிரக்கன் திருநிமித்தமை அந்த அப்பகிச்சுக்கொண்டோம். எல்லாவற்றுக்கு மேலாக கிருபையை தாராளமாக ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். அன்னிட்டிகண்டே பைகா கிருபனு ஆயன விஸ்தாரமுக குமரிச்சுச்சுனாடு. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியம் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமுக கிருபா சத்தியமுழு பயில்படணும். அந்த கிருபை ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அல்ல பிரியமானவர்களே. ஆய்க்க கிருபை கொஞ்சம் கொஞ்சம் காது ஏராளமாய் வருடமாக ஒரு பில்ஸோ ஒரு மாத்திரையோ ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு கேப்சூல்ஸோ எதுவுமே கொடிதான வியாதிகள் எனக்கு வந்திருக்கிறது. என்ன பயங்கரமான வியாதிகள் வச்சு மரணத்துக்கு எதுவான வியாதிகளும் வந்தது உண்டு. மரணப்படக்க வியாதி வச்சு பன்னிரெண்டாம் வயதிலே நான் மறித்து விட்டேன். நான் ஐந்து வயசு ஏட்டனை மரணிச்சின்னா. என் தாய் ஜெபித்து பொழுது ஜீவனை கொடுத்தார். நான் தள்ளிகாரு பிரார்த்திச்ச தர்வாத ஜீவம் வச்சுனது. இப்படிப்பட்டதான விசுவாச ஜீவன் இப்படி செய்ய முடிகிறது. இட்டுவண்டி விசுவாச ஜீவிதம் ஏரித்திகா செய்யலாம். கிருபினாலே தான் செய்ய முடிகிறது. கிருப மூலமுக மாத்திரமே செய்யலாம். அவருடைய கிருபிக்காக நான் கத்திற்கு மிக நன்றியா இருக்கிறேன். ஆயின கிருப கொடுக்க நான் மிக்கில் கிருத்தியங்களுக்காக நானும். அருமையானவர்களே இந்த நாட்களிலே நாம் இதை தியானிப்போமாக. பிரியமன வரலாறா ஏக தினமுள்ள மனம் தினி தியானிச்சதும் கத்திரா இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார். பிரபு இயேசு கிறிஸ்து தன்றி ஒடிலோ முத்துபிடகா உண்டேனும். 74 சங்கீதம் 11 வசனம் வாசிங்கள்.
నీ హస్తమును నీ దక్షిణ హస్తమును నీవెందుకు ముడుచుకొని ఉన్నావు? నీ రొమ్ములో నుండి దాన్ని తీసి వాని నిర్మూలము చేయుము. ముందు మడిలున్నాన చెల్ల పిల్లై ముందు ఆది నిత్యములో ఒడిలో ఉన్నటువంటి ముద్దు బిడ్డ పాపం చేసినాలే మనుష్యుడు పాపం చేసిన తర్వాత ఇప్పుడు చేయ వేండియదాయిట్రు ఇప్పుడు తండ్రి ఏం చేయవలసినది? తమిళ వాసికం పొలదు దాన్ని తమిళలో చదువుచున్నప్పుడు వలదు అరతే ఏన్ ముడకి కొండిరుక్రే నీ యొక్క కుడి హస్తమును ఎందుకు ముడుచుకుని ఉన్నావు? మడిలే ఇరుంది ఎడుతు ఓంగి నీ ఓంగి உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்கிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். ஓங்கி நிர்மூலமாக்கும். நான் தீசி நிர்மூலம் செய்யும். நீங்களும் நானும் செய்தான பாவத்திற்காக மீறினும் நேனும் சீசன பாபம் நிமித்தம் மடியிலே செல்ல பிள்ளையாக தவிழ்ந்து கொண்டுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முத்துக்கப்பட்டுக்காவன இயேசு கிறிஸ்து அவர் பிதாவிய தேவனை சிதறுதேங்காக மாற்றிவிட்டார். ஆயினா தந்தையின தேவடு அதனை சதறகுட்டு வாடிகா மாற்றினார். அவரே அவர் நொறுக்கு சித்தமாகி விட்டார். ஆயின் நல்லக்குற்று சித்தம் யோசித்து பாருங்கள். ஆலோசன் சூடுடி யார் காரணம் எவரு காரணம்? இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பொய்யும் கூட பேசவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒக்க தப்பு சின்ன தப்பு கூட மாட்டலாம் எனக்காக உங்களுக்காக. காரணம் மீ நிமித்தம் நான் நிமித்தம். ஒரு மனிதன் பாவம் செய்தால் உடனே தண்டனை உண்டு. ஒரு மனுஷன் ஒரு மனுஷடு பாவம் செய்யறதுலயே ஒக்க வெண்டனே தண்டனை கலது. ஆனால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் செய்த பாவத்திற்காக தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே காணி மனம் அந்தரமும் சேசின பாப நிமித்தமாய் ஆயன தன மீது சிக்ஷ வகிச்சிருந்து வரலாம். நான் இப்பொழுது தண்டிக்கப்படுவதே இல்லை. மனம் இக்க மீது சிக்ஷிம்பப்பட்டுட்டல. ஆனாலும் இந்த நாட்கள்ல அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் விட்டு தூர போய்கொண்டே இருக்கிறார்கள். காணி இ தினவுல அநேக மந்தி தேவனை பிடலும் தேவனை தூரமாக வெளிச்சுனார். அருமையானே இனி நாம் அவரை காயப்படுத்த வேண்டாம். பிரியமின வாரலாரா இக்க மீதட்ட கூட மனம் ஆயன காயப்படுத்த வேதனைப்படுத்த வேண்டாம். இங்கனும் ஆயன வேதனைப்படுத்தவது. கடந்த மாதத்திலே நான் ஒரு கத்தர் எனக்கு தரிசனத்தை காண்பித்தார். கத்த மாசமுலோ நாக்கு ஒரு தேவனுக்கு தரிசனம் சூப்பி நான் ஒரு ஐயாவுடைய மடியில் சின்ன பிள்ளை போல நான் அவரை சின்ன குழந்தை இல்ல சின்ன பிள்ளை போல தவழ்ந்து மிகவும் சிரித்து சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு ஒரு வயசான ஒரு விருத்தினிக்க ஒடிலோ நான் ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன பாய் வலே நான் சந்தோஷமாக உண்டேனி. அவருடைய சரீரம் எல்லாம் நன்றாக இருக்கிறது. அவர் சரீரம் அந்த பாகா உண்டு. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? காணி ஜரிகின சம்பவம் ஏமி சரி அவர் முதுகுல ஏறி அவர் கழுத்தை கட்டிப்பிக்கலாம் என்று முதுகுக்கு போன பொழுது அட்டு தருவாத வெனுக்கா வெள்ளி ஆயன வீப்பு எக்கி ஆயன குந்துனு பட்டுக்கொண்டு வேளாடுதாம் அனுக்கொண்டபடு இதெல்லாம் பயங்கரமான காயம். ஆயினா வீப்பந்தையும் பயங்கரமான காயம். என்னோடு பேசும் பொழுது விளையாடும் பொழுது மிகவும் சந்தோஷமாக விளையாண்டு கொண்டே இருக்கிறேன். கேட்கிறேன் யார் 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 சொல்லுங்கள் நான் உன்னை பிடப்போவதில்லை என்று பிடிவாதமாக கேட்கிறேன். நீ வெண்ட நாயக்க வெக்தினி சூச்சி இது எவரும் இ காயமுல மீது சேசிந்து எவரும் நான் செப்பண்டி நேரம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன செய்தார் தெரியுமா? கொதிசேப் தர்வாத என் சிசன் தெரியுமா? புன்முறுவலோடு திரண்டே ஆள்காட்டி விரலை என் மீது காண்பித்தார் காண்பித்தார். ஆயினா தனக்கு வேலுனு நாம இப்ப சூப்பினாடு என் நிமித்தமாக நான் நிமித்தமாக நான் நினைத்தேன் என்ன பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னித்து விட்டார். நேர் அனுக்கு பாப்பமுலனே க்ஷமிச்சினார். அது உண்மைதான். அது நிஜமே. அதெல்லாம் மறந்து அதெல்லாம் கடந்த நாளத்தில் எரிந்து விட்டார். அட்டு தர முன் கத்த தினமுலேசினாடு நான் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நீ பரிசுத்த பரிசபடி தரவா நாம் பரிசுத்தவான்களுடைய பாவங்களை இன்னும் செய்து கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தருடைய பாப்பமுல மனம் செய்யிச்சுனாம். கொலை செய்யாதிருப்பாயாக செய்தால் பாவம். அதே போல பயப்படாதே என்று சொல்லும் பொழுது பயப்பட்டால் பாவம். அதே விதமாக பயப்படவது செப்பினப்படு பயப்படுத்தே பாப்பம். கலங்காதே என்று சொன்ன பொழுது கலங்கினால் பாவம். கலவரப்படவது செப்பினப்படு கலவரப்படுத்தே பாப்பம். இப்படி பரிசுத்தவானுடைய பாவங்கள் ஒரு பெரிய பட்டியலே உண்டு. இவ்விதமாக பரிசுத்தல யொக்க பாப்பம்ல சிட்டா பெத்ததிகா உண்டு. அது ஒரு சிறிய பாவம் அல்ல பிரியமானவர்களே. பிரியமான வரலாறு அது ஒரு சின்ன பாப்பம் காது. ஆண்டவருக்கு எல்லாமே ஒரே பாவம். எல்லாத்துக்கும் ஒரே நரகம் தான். பிரபுவின் பிரியமான வரலாறா பிரபுவின் தேவனுக்கு பாபமுலன்னி ஒரே விதமான பாபமுலு பாபமுலனிக்கு ஒரே நரகமே. இந்த தரிசனத்தை பார்த்து நான் மிகவும் கலங்கி விட்டேன். இந்த தரிசனம் சூச்சினேன் மிக்கில் கலவரப்பட்டு என்னை மன்னித்து விடும் பிரபுவா நான் க்ஷமிச்சு நான் செய்தனான பாவங்கள் ஒவ்வொன்றையும் நான் அறிக்கையிட ஆரம்பித்தேன். நான் சேசின பாபம் ஒக்கொக்கர் தான் என ஒப்புக்கொள் செய்து பிரார்த்தித்தேன். ஆக்கப்பட்டவர்கள் பிறகு கூட பரிசுத்தலுகா மாற்றப்படும் தருவாத அறியாமல் சில பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். மனமும் எருகக்குண்டானே கொஞ்சம் பாபம் செய்து திருப்பதி கன்வென்ஷன்லே நாம் அதை உணர்த்தப்படுவோமா? இங்க திருப்பதி கன்வென்ஷன்ல தான் கிரகிச்சுதமோ அவர் நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டு ஆயிரமான நிமித்தமே காயமுழு பொந்தி பிசாசு நமக்கு விரோதமாக தேவனத்திலே குறை கூறும் பொழுது அப்பவாதி மனக்கு விரோதமாக தேவனத்தை நேர ஸ்தாபனம் செய்யின பொழுது அந்த காயங்களை காட்டி அவன் செய்த குற்றத்திற்காக நான் தண்டனை சகித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆயிக்க காயமுலனு ஆயன அப்பவாதிக்கு சூப்பி அத்தடு செய்யின தோஷமுல நிமித்தமாக நேனு தானே சிக்ஷ வகிச்சு நான் போய்கொண்டே இருக்க முடியாது.
அப்படியே போய்கொண்டே இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கர்த்தருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். காணப்பட வேண்டும் ஏனா பிரபு ராக்கடல கனப்படாலே பரிசுத்தவான்களுக்குரியதான பாவம் கூட இருக்கவே கூடாது. பரிசுத்தலோ ஒக்க பாபமும் கூட உண்டக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடுங்கள். மனமந்திரமும் கண்ணில் மூசுக்குந்தான். நாம் பெரிய பெரிய பாவம் செய்யவில்லை என்றுதான் ஒரு சந்தோஷம் இருக்கணும். మనము నేను పెద్ద పెద్ద పాపములు చేయలేదనే సంతోషంగా ఉండవచ్చు. இந்த பரிசுத்தவானுடைய பாவங்கள் அறியாமல் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். எருகக்குண்டானே கொஞ்சம் பாவங்கள் செய்யக்களை திறக்க வேண்டும். தேவடைய மனக்க மனோ பரிசுத்தமான ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். பரிசுத்தமான ஜீவிதம் மனம் செய்ய எப்படியாயில் மறுபடி வரையில் நான் காணப்பட வேண்டும். ஏ விதம் சித்தனை பிரபு ராக்கடல மன கனப்படா நமக்காக அவர் அடிக்கப்படுகிறாரே. மன நிமித்தமையான கொட்டுபடி நமக்காக வேதனையை சகித்துக் கொண்டிருக்கிறார். மன நிமித்தமாய் வேதனை சகிச்சுன்னா என் நிமித்தமாகத்தான் நான் நிமித்த என்னை மன்னி மாண்டவர் பிரபுவான எல்லாரும் ஒரே ஒரு கலங்கமுலேனி கனப்படுத்து சத்தமா 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 அந்த கட்டிக்கா பிரார்த்தித்தான். தாவே அறியாமலே தெரியோ அவங்களை செய்து வேதனைப்படுத்துகிறேன். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எழுமில் இல்லங்கள். மனமந்திரமும் கண்ணிலும் முஸ்கொனி உன்ன பலமுகா லேச்சு நிலவாடிமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். மனமத்திலோ சஞ்சாரம் சீட்டு கிரகிச்சு யார் யார் வாய் திறந்து உண்மையாய் மெய்மன தாபத்தோடு கேட்கிறார்கள் எவரைத்தே நோறு தேர்ச்சி நிஜமான பச்சாதம் தடுச்சுனா கர்த்தரோட மன்னிப்பது மாத்திரமல்ல தேவடுவானை க்ஷமிச்சுட மாத்திரமே என்னை போல மாற்று முடிக்காக தனவலை மாற்றுட்டக்கு விசேஷமான கிருபை ஊற்றுகிறார். விசேஷமான கிருபதை செய்யுகிறார். விசேஷமான அபிஷேகத்தை அனுப்புகிறார். விசேஷமான அபிஷேக பம்பச்சுனா உன்னதமான ஜீவன் செய்ய முடிக்காக உன்னதமான ஜீவிதம் செய்யட்டு மெய்மையான ஜீவன் செய்ய முடிக்காக சிரேஷ்டமான ஜீவிதம் அபிஷேகம் அபிஷேகம் தயச்சுமோ ஆண்டவரே கிருபை ஊற்ற வேண்டுமே கிருபனு குமரிச்சுமோ சத்தமா கேளுங்க சப்தமாக அடுகுடி சத்தமா கேளுங்க சப்தமாக அடுகுடி கடைசி நேரத்திலே கர்த்தர் இரட்டிப்பான அபிஷேகத்தால் நிறைக்க போகிறார். இந்த சிவரி நிமிஷமோ தேவன் இரட்டிப்பான அபிஷேகம் தயச்சுட்டக்கு யார் யார் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அபிஷேகிக்க போகிறார். எவரைத்தே வாஞ்சிச்சுனாரோ தேவன் அபிஷேகம் தயச்சுயிபோதுனாடு தெய்வமே ஷடபக துடபக துடாயியே Hallelujah. 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 Amen.
ஆவியாரவருடைய பக்கத்திலே நின்று கொண்டே இருக்கிறார் ஆத்ம தேவனு மனமத்தில நிலபடுகிறார் வாஞ்சை அறிந்தவராய் இருக்கிறார் நீ வாஞ்சை நெருங்கின நாடு கேளுங்கள் அடுகுடி அப்பொழுது கொடுக்கப்பட அப்படி இவப்படணும் கேளுங்கள் அடுகுடி தாவே அபிஷேகத்தை எனக்கு தார அபிஷேகம் தயவுசெய்வன் அடுகுடி நீ எனக்கு ஊற்ற அபிஷேகம் குமரிச்சுமோ விடாதீங்க விடவத்து இனி வேற சந்தர்ப்பம் இல்லவே இல்லை வேற சந்தர்ப்பம் இல்லவே இல்லை கடைசி நேரம் இதே சிமரி சமயமோ ராஜ்யத்தோடு வந்திருக்கிறார் ஆயிரம் இச்சுமித்தமை வச்சிருந்தாடு பண்டிகையின் கடைசி நாளில் எல்லாரும் கத்த தாகம் தீர்க்க போகிறார் பண்டிகைக்கு சிமரி தினம் வந்து அந்தரி தாகம் தீர்க்க போகுதுன்னாடு இத்தனை பேருக்கு இசை போல மாற வேண்டும் என்று வாஞ்சி உண்டு அப்படிப்பட்ட அல்லேலே சொல்லுங்கள் அல்லேலே சப்தம் இயேசுவலே மாறுமித்தமை எந்த மந்தி கோரிக்கை அல்லேலே சப்தம் எத்தனை பேருக்கு அவருடைய பரிசுத்தம் தேவை எந்த மந்தி கானே பரிசுத்தத்தை காவாலி அப்படிப்பட்ட அவருடைய உன்னதமான ஜீவியம் எத்தனை பேருக்கு தேவையா ஆயிரம் உன்னதமான ஜீவிதம் எந்த மந்தி காவாலி என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும் அன்பில் என்னை பரிசுத்தனாக எல்லாரும் ஆவியானுக்கு போடுங்க சகலத்தையும் உருவாக்கியும் தந்தை நோக்க மனாலி என்றோ உருவாக்கிய Yes, amen.